ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேதசாதேஷ ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்சவதம் நிசாமயத்வம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தலாயதாக்ஷம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி. ஜயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோபாஸ்கர கற்பார ராமகிரானயல்லால் வஸ்ரும் கற்பரோ புட்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனாறு பெற்ற நாட்டுனே. எம்பெருமானுக்கு நாலு திருக்கரங்கள் சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா அப்படின்னு தாத்பரியம் சொல்லியிருக்காள். நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவன் நான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நாலு திருக்கரங்களாம். சங்கச்சக்கரத்தை கையில் ஏற்றி ஏந்திட்டு இருந்தா கூட சுவாமி தேசிகன் ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்திலே சொல்லும்போது சங்கம் என்பது ஞானத்தை கொடுக்கும், சக்கரம் என்பது விரோதி நிரசனத்தை பண்ணும். அந்த ரீதியிலே ஆர்த்தா ஜிஜாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப அப்படின்னு பகவத்கீதையிலே நாலு விதமான பக்தர்கள் இருக்காங்கன்னு சொன்னான். நாலு விதமான பக்தர்களுக்கும் நாலு விதமான புருஷார்த்தங்களையும் பகவான் கொடுக்குறான், அதனாலே சதுர்பூஜனாக இருக்கான் அப்படிங்கிற. பெருமாளுக்கு எதுவுமே ஒன்றுக்கு நாலா செய்து வழக்கம், கேட்ட பலம் மாத்திரமில்லை அதுக்கும் மேலையும் கொடுப்பான். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து மாணவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஏதோ ஒன்று கேட்டோம் அந்த பலன் கிடைச்சிது அதோடு போனோம் அப்படிங்கிறது மற்ற தேவதைகள் விஷயத்தில் ஒரு பலனை கேட்டால் அந்த பலன் கொடுத்துட்டார் அதோட கதை முடிஞ்சு போச்சு. இங்கே அப்படி கிடையாது. எம்பெருமான் என்ன சொல்கிறான்னா என்கிட்ட வந்து கேட்டான் இல்லையா, அதனால் இவனுக்கு இன்னும் ஏதாவது பலன் கொடுக்கணும், ஆனுஷங்கிகமான பலன் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கேட்காத பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கேட்காத பலன் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு சாதாரண பலன் கேட்குறான், ஐஸ்வர்யம் கேட்குறான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு திருப்பதியில் வெங்கடாஜலபதிக்கிட்ட போய் கேட்குறான். அந்த பெருமாள் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய பாபத்தை கொஞ்சம் போக்கடிக்கிறாராம். அப்போ அவனுக்கு என்ன தோணும் கேட்டால் அந்த பாபம் போன உடனே பாபம் என்ன கேட்டால் பெருமாளை அடையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபம், அந்த பாபம் போன உடனே மறுபடியும் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மற்ற தேவதைகளில் முடிஞ்சு போயிடும் அதோட, இங்கே அப்படி இல்லை திரும்பி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். அப்போ மறுபடியும் போய் பெருமாளை சேவிப்பான், அப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பலன் கிடைக்கும், அப்போ திரும்பி அடுத்த வருஷமும் போய் பெருமாள் சேவிப்பான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது போய் பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் சேவிக்கணும்னு இவனுக்கு இதுவே வழக்கமாக போய் கடைசியில் ஒரு வருஷம் எதுக்காக பெருமாள் சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் இது சேவிச்சே வழக்கமாக எடுத்து அதனால் சேவிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா நான் எல்லா வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி தவறுறது இல்லையே அதனால் நான் கட்டாயம் போகிறேன் அப்படின்னு போய் சேவிக்கிறானா. இப்படி வரைக்கும் அவனை கொண்டு வந்து விட்டுடுவார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசான அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி இன்றைக்கி பெருமாள் சேவிக்க போக முடியலையே நினச்சி கஷ்டப்படுவானாம், வயசாகிடுதேன் என்னால் போக முடியலையே அப்படின்னு நினச்சி அவன் கஷ்டப்படுவானாம். அப்போ கஷ்டப்படும் போது பெருமாள் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னார்.
அதிவிதிசிவைஹி ஐஸ்வர்யாத்கானுபூதிரசைர்ஜனான் அஹ்ருதயம் இஹோ பச்சந்தியைஷாம் அசங்கதசார்த்தினீம். ஆச்சரியமாக சொல்கிற என்னென்னமோ பலன்கள்லாம் பெருமாள் கொடுத்து அஹ்ருதயம் ஹிருதயம் இல்லாமல் கொடுக்குறானா, ஏதோ இதை கேட்குறானே கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் கடைசியில் அசங்கதசார்த்தினீம், எனக்கு எதுவுமே வேண்டாம் பெருமாள் போரும் அப்படின்னு இவன் சொல்லும்படி வச்சுருவான். அப்படி ஒன்றுக்கு நாலாக கொடுக்கக்கூடிய பெருமாள் இப்போ இந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு குழந்தைக்கு நாலு குழந்தையாக வந்து அவதாரம் பண்ணுறார். ஒரு குழந்தையுமே இல்லைன்னு கஷ்டப்பட்டுருக்கார் அவர். அப்போ ஒரு குழந்தை பிறந்தா போட முடியும், ஆனால் நாலு குழந்தையாக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறார், நாலு பேராக வந்து அவதாரம் பண்ணுறார். இது அவருடைய சுபாவம். ஏன் நாலு பேராக அவதாரம் பண்ணார் பெருமாள்? இந்த அவதாரத்தில் இந்த அவதார ரகசியம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதில் எத்தனையோ கொட்டி கிடக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு அவதார ரகசியத்தில். அவன் எதுக்காக அவதாரம் பண்ணான், என்ன பிரயோஜனத்துக்காக, யாருக்கு அவதாரம் பண்ணான், அவன் தேர்ந்தெடுக்கிறான், இவருக்கு நான் பிள்ளையாக பிறப்பேன் அப்படின்னு. தசரத சக்கரவர்த்திக்கு குமாரனாக பிறக்கிறேன்னு அவதாரம் பண்ணுறான், ஏன்னா தசரத சக்கரவர்த்தியை பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு ராமாயணத்தில், தசரதர் அப்பாவாக இருக்கட்டும் வசுதேவன் அப்பாவாக இருக்கட்டும் பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். பெருமாளாலே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு இடம் எதுன்னு கேட்டால் நிசிம்ம அவதாரத்தில்தான். ஏன்னா கிரண்யகசிபு வீட்டு தூண்டில் வந்து பிறப்பணும் அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அதான் எஸ்யா பவத் பக்த ஜனார்த்திகந்து பிதிருத்வம் அந்யேஷு அவிச்சாரிய தூரணம். வேறு இடத்துல பிதாவை நினச்சி கூட பார்க்கல, விசாரம் பண்ணுறதுக்குள்ளே இவன் தட்டினால் அலந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாழ்கை சிங்க உருவாய். ஆனால் மற்ற அவதாரங்கள்லாம் எப்படி கேட்டால், நிசிம அவதாரம் ஏதோ திடீர்னு வந்துருக்கும், மற்ற அவதாரங்கள்லாம் யோசித்து பார்த்து இவருக்கு புத்திரனாக பிறக்கணும். இப்போ ஸ்ரீராமாவதாரத்தில் சத்தியத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் பெருமாள். சத்தியேன லோகாஞ்சயதி, லோகம் மொத்தத்தையும் சத்தியத்தினால ஜெயிக்கிறாராம். பெருமாளுடைய சத்தியம் அத்தனை சிரேஷ்டமாக இருக்கு. தசரத சக்கரவர்த்தியே சத்தியவாதி ஆக்கிறார் இவர் தான். அப்போது சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணும்போது யாருக்கு பிறக்கிறான்னு பார்த்தா தசரத சக்கரவர்த்திக்கு பிறக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனை பண்ண தசரதர் அதுவரை ஒரு அசத்தி கூட சொன்னதில்லையா, அவா வம்சத்தில் யாருமே சொன்னதில்லையாம். அது ஹரிச்சந்திரன் வம்சம், அது இந்த இக்ஷ்வாக்கு வம்சம் இருக்கு, அங்கே தான் ஹரிச்சந்திரன் ராஜா இருந்தார். நாங்களாம் ஹரிச்சந்திரன் பரம்பரையைச் சேர்ந்தவா, நாங்களாம் பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவன் வாயால் சொல்ல மாட்டான், ஆனால் நடத்தி காமிக்கிறது அசத்தியமே கிடையாது. கைகேயி ரெண்டு வரம் கேட்டான், முதல்ல 100 நாள் தரேன்னா. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணும்போது முன்னாள் ராத்திரி அந்த ரெண்டு வரத்தை இப்போ கொடுன்னு சொல்லி ராமனை காட்டுக்கு போகணும்னு சொன்னான். கதை எல்லாருக்கும் தெரியும். தசரத சக்கரவர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆமாம் அன்னைக்கு வரன் தந்தேன், இன்னைக்கு கொடுக்க முடியாது, அதனால் என்ன இப்போ அன்னைக்கு சொன்ன வாஸ்தவம் தான், இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் முடியாது போ அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, அது அவர் வாயால் வரலை. ராத்திரி முழுக்க கதறி கதறி அழறதே தவிர என்னால் இதை கொடுக்க முடியாதுன்னு அவர் வாயில் வரலையாம். ஏன்னு கேட்டால் அசத்தியம் வராங்க, தப்பித்தவறி கூட அவர் வாயில் அசத்தியங்கிறது வராது. நமக்கு இது புரியறது கஷ்டம் ரொம்ப, நமக்கெல்லாம் சத்தியம் சக்கர பொங்கல் பொய் புளியோதரன்னு அவர் அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுவாங்க, சுலபமாக சொல்லிட்டு வருவோம் நம்ம, ஆமாம்பா நீ சொன்ன இன்றைக்கி எல்லாம் முடியாது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியும். நினச்சி கூட பார்க்க முடியாது ஹரிச்சந்திரன் வம்சம். அது அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, கம்பராமாயணத்தில் அழகாக சொல்கிறார், வாய்மையும் மரபையும் காத்து அப்படிங்கிற சத்தியத்தையும் காப்பாற்றணும் மரபையும் காப்பாற்றணும். மரபுனா சம்பிரதாயம், சம்பிரதாயத்தில் ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். தஸ்மாத் ஜேஷ்டம் புத்திரம் தனேன நிரவசாஜயந்தி, ஜேஷ்டனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். மூத்தவன் இருக்கச்சே ரெண்டாவதுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னா பட்டாபிஷேகம் எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது. அப்போ சம்பிரதாயத்தை ஒரு பக்கம் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் சத்தியத்தை காப்பாற்றணும். இவரான சத்தியத்தையும் விட முடியல, சரி சம்பிரதாயத்தை விடல முடியும் அப்படின்னா அதையும் விட முடியல, ரெண்டையும் விட முடியல. கடைசியில் எதை விட்டார் அப்படின்னா, கம்பன் அழகாக சொல்கிறார், வாய்மையும் மரபையும் காத்து மண் உயிர் துறந்த வழிகள், உயிர் விட்டுட்டார். அவரால் முடியும், இதையும் விட முடியல அதையும் விட முடியல, ரெண்டையும் கெட்டையை பிடிச்சிருந்தார், தன் உயிரை பிராணனை விட்டார். அந்த அளவு சத்தியத்தில் திருடமாக இருக்கிற ஒருத்தரை பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார், இவர் எனக்கு அப்பாவாக இருக்கணும்.
புனர்வசு நட்சத்திரத்தை பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். புனர்வசு நட்சத்திரம் சிரேஷ்டம். ஏன்னு கேட்டால் புனர் ஆதானம் பண்ணுறதுக்கான நட்சத்திரம் அது, திரும்பி கிடைக்கும், இழந்து போனது திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்வசு அப்படின்னு. அந்த புனர்வசு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஸ்ரீராம நவமி அப்படிங்கிற திதியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கிரகங்கள்லாம் உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல காலத்தை தேர்ந்தெடுக்கிறார். இந்த காலத்தை எல்லாம் கொண்டாடுறார். வாழ்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு நாச்சியார் சொல்லும்போது, மார்கழி மாதம் நல்ல நாள் கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல நாள் அப்படின்னா காலத்தை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல காலத்தை கொண்டாட கற்றுக்கணும். ஏகாதசியாக சந்தோஷப்படணும். துவாதசியாக ஆக ஆச்சரியமான ஒரு துவாதசி வந்திருக்கே, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம். பாரணை பண்ணுறதே பெருமாளுக்கு திருவாராதனங்கிற இது மாதிரி எங்கே இருக்கும்? இப்படி ஒரு சாஸ்திரம் எங்கேயுமே இருக்க முடியாது. காத்தால் எழுந்து 8 மணிக்குள்ளே பாரணை பண்ணுங்கோ, அது பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்குமா? நாம் பாரணை பண்ணலாம். இப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. சிரவணம் அப்படின்னா சந்தோஷம், ஏகாதசினா சந்தோஷம், துவாதசினா சந்தோஷம், பெருமாள் புறப்பாடு காலம் அப்படின்னா சந்தோஷம், சந்தியா காலம் அப்படின்னா சந்தோஷம். ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த காலத்தை கொண்டாடும். சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் என்னாடும் நாளாகும். ஆழ்வார் டுடே ஈஸ் தி டே தான் போர்டு போக்கு ஆத்து வச்சிருக்காங்க. டுடே ஈஸ் தி டே. ஏன் டுடே ஈஸ் தி டே அப்படின்னா, என்ற நாள் என்னாலும் நாளாகும். செங்கன்மால் எங்கன்மால் பெருமாள் திருநாமத்தை சொல்கிற பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணக்கூடிய நாள் இருக்கோ அது நாள். அப்படி ஒரு நாள் இல்லை அப்படின்னா, இருக்கெதிச்சாமவேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னானாள், உனக்கு திருவாராதனம் பண்ணலை, வேத மந்திரத்தை சொல்லி திருவாராதனம் பண்ணலைன்னா எனக்கு அவை பட்டினி நாளே அப்படிங்கிற பெரியாழ்வார். அப்படி ஒரு நாள்னா அது ஒரு நாள் சேர்த்து இல்லை. இப்போ டுடே இஸ் தி டே அப்படின்னா இன்னைக்கு என்ன காரியம் பண்ணும்? ராத்திரி படுத்து போகும்போது டெய்லியில் என்ன எழுதுறோம் கேட்டால், இன்னைக்கு காத்தால் எடுத்து பல் தேய்ச்சேன் குடித்தேன், இது எழுதுறதுல அர்த்தம் ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன எழுதுறோம்னா, இன்றைக்கி என்ன பண்ணேனா, இன்றைக்கி திருவாராதனை பண்ணேனா, இன்றைக்கி ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணேனா, இன்றைக்கி கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சேனா, இன்றைக்கி எந்த பெருமாளை நான் சேவித்தேன், இன்றைக்கி எந்த பாசுரத்தினுடைய அனுபவம் எனக்கு கிடைச்சிது, இன்றைக்கி என்ன விசேட அர்த்தம் தெரிஞ்சிருந்தேன், இன்றைக்கி என்ன பகவத் குணானுபவம் கிடைச்சிது, இதை எழுதினோன்னா அது ஒரு நாள் நமக்கு கணக்காகும். அது பெருமாளும் சேர்த்துப்பேன் அந்த ஒரு நாளாக. அதனால் பெருமாள் அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு நாள் தேர்ந்தெடுக்கிற, உத்தமமான ஒரு காலத்தை தேர்ந்தெடுக்கிற, அதில் சீமா ராமாவதாரம் ஆச்சரியமாக நடந்தது அப்படின்னு சொல்கிறார். 4 பேராக ஏன் வந்தார் பெருமாள் அப்படின்னா, தசரத சக்கரவர்த்திக்கு பலவிதமாக ஆனந்தம் கொடுக்கலாம், பல குழந்தைகளாக இருந்து அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு பிராத்ரு தர்மம் அண்ணா தம்பிகள்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, எப்படி பெருமாள் காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணன் தானும் கூடவே காட்டுக்கு நானும் வரேன்னு சொல்லி போகிறாரோ, பரதனை கூட்டு ஸ்ரீராமன் காட்டுக்கு போயாச்சு உனக்கு தான் ராஜ்யம்னு அவ அம்மாவே சொல்றா. ஆனால் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், யாவர்ண சரணம் பிராத்து பிராத்திய வியஞ்சனான்விதம் சிரசா தாரயிஷ்யாமி அப்படின்னு எனக்கு வகுத்த முடி பெருமாளுடைய திருவடி தான், நான் அங்குதான் போவேன் அப்படின்னு பரதன் போறா மாதிரி ஒரு தம்பியும், பரதனோடு கூடவே போறா மாதிரி ஒரு தம்பியும், இப்படிலாம் இருக்கும்போது சௌபிராத்திரம் அப்படின்னு சொல்றாங்களோ, ஒரு அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாலிசு கிரீவன் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த தர்மத்தை நமக்கு ஆச்சரணம் பண்ணோம்னா 4 பேராக இருந்தால் தானே காமிக்க முடியும். பெருமாள் இத்தனை பேரை சேர்த்து வச்சுக்கிறார். தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, தம்பிகள், இன்னும் பல பேர் எல்லாரையும் சேர்த்து வச்சு என்ன கேட்டால், நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே, கிரகமேதியாக கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறார். கிரகத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பம் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணுங்கிறத காண்பிக்கிறார். இது மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் அழகா உங்க சாதிக்கிற அபஜத் பரதாதி பேதமீசஹ ஸ்வயம் ஆராதயிக்கும் பதாவலித்வாம். முதல்ல ஸ்ரீராம அவதாரம், 2வது பரதர். நாமன்னா ராமலக்ஷ்மணன் சொல்றோமே தவிர, புனர்வசு நட்சத்திரத்துல பெருமாள் ஸ்ரீராமன், அடுத்து புஷ்ய நட்சத்திரத்துல பரதர், அப்புறம் ஆசிரேஷ நட்சத்திரத்துல லக்ஷ்மண சத்ருகுணன் அவதாரம். ராம பரத லக்ஷ்மண சத்ருகுண அப்படிதான் சொல்லணும். நாம ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ராமனும் லக்ஷ்மணையும் சேர்த்து சொல்லணும், அதுக்காக சொல்றோம். அப்போ பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண அப்புறம் அடுத்த நாளே பரதன் வந்து அவதாரம் பண்ற பெருமாளுடைய அம்சத்தோட கூட, எதுக்காக அப்படின்னா, பாதுகாராதனத்தை காமிக்கிறதுக்காகவும். நமக்கு பாதுகாராதனம் விசேஷம்,
அப்படின்னு ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மத்தை லோகத்தில் காண்பித்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவர். இந்த பாதுகையுடைய பெருமையை நமக்கு காண்பிக்கிறது. அதுக்காகவே பரதாவதாரம். சத்ருக்ன அவதாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த பாதுகையை அவதாரம் பண்ணுற பாதுகையை பூஜை பண்ணுறவர்கள் ஒருத்தர், அவருக்கு சேவனம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சத்ருக்ன அவதாரம். இப்படியெல்லாம் அழகாக பாதுகாசத்திலே சாதிக்கிறார். எல்லாத்துக்காட்டிலும் உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் சேஷத்துவத்திலே நிலை நிற்கிறவர், பரதன் பாரதந்திரத்திலே நிலை நிற்கிறவர். சேஷத்துவம் அப்படின்னா தாசன், அடியேன் தாசன். லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யங்களில் ஒரு விஷயமே கிடையாது, பகவத் தாசத்துவம் பகவத் கைங்கரியம் தான் பெரிய விஷயம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டார். பெருமாள் காட்டுக்கு போகும்போது இவரும் கொட்டு போறார், ந தேவலோகாக்கிரமணம் நாம் அரத்தம் அகம் வினே ஐஸ்வர்யம் காபிலோகாதாம் காமையே நத்வயாவினா. எனக்கு தேவலோகத்தில் போய் சொர்க்கலோகத்தில் ஸ்திதி வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், உம்மோட கூட கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு பெருமாளோட கூடவே போறார். இதான் தாசத்துவத்தில் நிற்கிற பரதன். என்ன கேட்டால் பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா இட்ட வழக்கு. அவர் என்ன சொல்றாரோ அது, பெருமாள் என்ன சொல்றாரோ அது. பெருமாள் வந்து லக்ஷ்மணனை கூட்டு, லக்ஷ்மணா நீ திரும்பி போ. ஒரு சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணார், காட்டில் கொஞ்சம் தூரம் போன உடனே லக்ஷ்மணனை கூட்டு, லக்ஷ்மணா நீ திரும்பி ராஜ்யத்துக்கு போ, நீ போய் அப்பாவுக்கு சுசூஷை எல்லாம் பண்ணு, அம்மாவை பார்த்துக்கோ, சுமித்திரையை பார்த்துக்கோ, கௌசல்யை பார்த்துக்கோ, நீ திரும்பி போப்பா அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துடுத்து. அழகாக ஒரு கேள்வி கேட்டார், என்ன சொல்கிறீரே, இந்த மண்ணி இருக்காளையோ அவளையும் சொல்கிறதானே அப்படின்னு. அவளும் தானே அவங்க கூட வந்திருக்காள், அவளையும் சொல்கிறதானே. இல்லை அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா அதே மாதிரி தான் நானும் நினைத்தேன். என்னையே வேண்டியதாக வச்சுக்கக்கூடாது, நானும் உனக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணுறேனே, அகம் சர்வம் கரிஷ்யாமி, சகலவித கைங்கரியும் பண்ணுறேனே, என்னையே வச்சுக்கக்கூடாது. கோபிச்சுக்கிறேன், விராட்டியோட தன்னை சேர்த்துக்கிறேன். ஆனால் பரதனை கூட்டு நீ ராஜ்யத்துக்கு திரும்பிப்போ அப்படின்னு பாதுகையை கொடுத்து சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறவர் பரதன். என்ன காரணம், அதான் பாரதந்திரியம். நீர் எதை சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. அழகா பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிற லக்ஷ்மணனை கூட்டு பெருமாள் வந்து, லக்ஷ்மணா நீ அக்னியில விழு அப்படின்னா விடமாட்டாரா, நான் அக்னியில விழுந்தா தேவருக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னு வரும். பரதனை கூட்டு அக்னியில விழுனா விழுவார், நீர் என்ன சொல்றீரோ அதை செய்கிறேன். கைங்கரியை கொடுத்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு அதை உதறி தள்ளிட்டு காட்டுக்கு வந்தவர். கடைசியில் பெருமாள் அந்த ராஜ்யத்தை கொடுத்து தான் அனுப்புகிறேன், பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து அப்படின்னு பாதுகத்தையும் ராஜ்யத்தையும் சேர்த்து தானே கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு வர்றாரு. அப்போ கைகை கேட்டேன், ஏண்டா நான் இது தானே முதல்ல சொன்னேன், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு. அந்த வழியில் வேண்டாம், இப்போ பெருமாள் சொல்லி வரப்படினால பாரதந்திரியத்தில் நிற்கிறேன், எதை சொன்னால் கேட்பேன். கடைசி நாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் கடைசியில் நடக்கிறதோ இல்லை. அப்போது பெருமாளுக்கு பட்டாபிஷேகமானப்பணம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுக்கு லக்ஷ்மண் பிரார்த்திச்சார், நீர் யுவராஜாவாக இருக்கணும். அவர் மாட்டேன்னு விட்டார், நான் யுவராஜாவாக இருந்தால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண விடமாட்டான் யாரும், ஐயோ மகாராஜா நீங்கள் பண்ணுறதா வந்து நான் பண்ணுறேன்னுவான். ஆனால் எனக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால் என்னால் யுவராஜாவாக இருக்க முடியாதுன்னு விட்டார். யதா ந சௌமித்ரிஹி உபைதி யோக்யம். அப்போ என்ன பண்ணால், பரதன் கிட்ட போய் கேட்டார். பெருமாள் சொன்னார், பரதன நீ யுவராஜாவா இரு அப்படின்னா அடியேன், அடுத்த க்ஷணக்கான உத்தரவு. அதுதான் பாரதந்திரியம் அப்படின்னு பெயர். எதை சொன்னாலும், அது நல்லதானாலும் கெட்டதானாலும் எதுவானாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது தாசத்துவத்தை காட்டிலும் உயர்ந்த நிலையாம். அது பாரதந்திரிய நிலையிலே லக்ஷ்மணன் இருக்கார், பரதன் இருக்கார், தாசத்த நிலையிலே லக்ஷ்மணன் இருக்கார். நமக்கு காண்பிக்கிறாள் இந்த மாதிரி எல்லாம் பக்தி பண்ணலாம். ராமாயணம் என்றும் பக்தி வெள்ளம். சத்ருகுணன் என்ன கேட்டால், இவா ரெண்டு பேரையும் கடந்த ஒரு நிலை அது பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிற நிலையில் சத்ருகுணன் என்னைக்காவது ஸ்ரீராமன் பெருமானோடு கூட ஒரு வார்த்தை பேசினான் எங்கேயாவது உண்டா, கிடையாது. பரதனோடு கூடயே தான் இருக்கார், பரதனுக்கு தாசனாகவே தான் இருக்கார். பெருமாளுக்கு தாசன் பரதன், அந்த பரதனுக்கு தாசன் சத்ருகுணன், அவ்வளோதான். பெருமானோட வார்த்தையே கிடையாது அவருக்கு. பாகவத சேஷத்துவத்திலே ஊறி நிற்கிறவர். அது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நிலை. சத்ருகனை பற்றி ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்தில், அயோத்தியாகாண்டத்தில் முதல் ஸ்லோகம் அது.
கச்சதாமாதுலகுலம் பரதேன ததானதஹ சத்ருக்னோ நித்யசத்ருக்னஹ நீதஹ ப்ரீதி புரஸ்க்ருதஹ. இந்த ஸ்லோகத்தில் அழகான ஒரு தகவல், பரதன் தன்னுடைய மாமாவுனுடைய கிரகத்துக்கு போனார். பரதனுடைய மாமா யுத்தாஜித்னு பெயர், கேகய தேசத்தில் இருக்கார். அந்த இடத்துக்கு பரதன் போனார். அப்போது சத்ருக்னை இழுத்துண்டு போனார் அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கு தான் மாஞ்சி மாஞ்சி வியாக்கியானம் பண்ணியிருக்காள், எத்தனை பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. கச்சதா மாதுல குலம், பரதன் தான் மாமா கிரகத்துக்கு போனார், சத்ருக்னுக்கு என்னாச்சு, இவர் எதுக்கு அங்கே போனோம், பரதனுடைய மாமாவுன்னு இவருக்கு மாமா இல்லையே, பரதன் கேகையினுடைய பிள்ளை தானே, இவருக்கு மாமா இல்லையே, அப்போ நீ நான் எங்கே மாமா வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா சரி போயிட்டு வந்தானே இருக்கணும். ஆனால் இவர் இழுத்துன்னு போகிறாரான் சத்ருக்னன், எனக்கு ஒன்றும் மாமாவா இல்லைன்னு சொல்லலாம் இல்லையோ, ஆனால் நீ இத்தாப்பா பிடிச்சி இழுத்துன்னு போகிறார். இவரும் விதேயராக இருக்க பரதேனக, ஏன் என்ன காரணம், இவர் ஏன் பேசாமல் இருக்காருன்னா அனகான்னு தோஷம் கிடையாது இவருக்கு, சத்ருக்னனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. என்ன தோஷம் கிடையாது அப்படின்னா, பகவானுக்கு மாத்திரம்தான் நான் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர்களோடு கூட சண்டை போடுவார் கழியோ, அந்த தோஷம் கிடையாது. நான் பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பக்தியை விட்டவர் மதுரகவி ஆழ்வார் போல. மதுரகவி ஆழ்வார் எப்படி ஆச்சாரிய நிஷ்டையில் இருக்காரோ அப்படின்னு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு என்ன பண்ணான்னா, ஆயன் நிற்க பெருமாளையும் விட்டுட்டு நம்மாழ்வாரை பிடிச்சிருந்த மாதிரி இது மேல்படியில் நிற்கிறவா இவாலாம். அப்போ பரதனோட நிற்கிறோம், சரி நீ இப்போ மாமாவாத்துக்கு நாங்கள் பெருமாளுக்கு கைங்கி மாட்டேன்னு சொல்ல வேண்டாமா, இல்லை அங்கேயே ரங்கநாதன் இருக்கார் அயோத்தியிலேயே, அந்த ரங்கநாதனுக்கு கைங்கி மாட்டேன்னு சொல்ல வேண்டாமோ, அதையெல்லாம் விட்டுட்டு பரதன் போனார்னா கொடுவே போகிறார். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ரு இந்திரியங்கள், இந்திரியங்களை எல்லாம் இந்திரியங்களுக்கு இடம் கொடுக்காதவன், இந்திரியங்களுக்கு இடம் கொடுத்தாதானே இது வேணும் அது வேணும் வேணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ பரதனுக்கு ஒரு நாள் பார்த்தாலும் நல்ல நாள் பார்த்து, சத்ருக்னுக்கு நாள் பார்க்கல, ஏன்னா லக்கேஜ் மாதிரி தானே இவர் தூக்கி போறார் சத்ருக்னன். ஏன் சத்ருக்னுக்கு நாள் பார்க்கல அப்படின்னா, பெருகாச்சாம் பிள்ளை சொல்றாரு போறவனுக்கு தான் நாள் பார்க்கலாம் தவிர லக்கேஜுக்கு நாள் பார்க்க மாட்டான், லக்கேஜுக்கு போய் நல்ல நாள் பார்த்து அழிச்சு போக மாட்டான். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா, அப்படி ரொம்ப சரி அப்படி இழுத்துன்னு போனாரு, ஏதோ அவர் கூட்டார் இவர் போனார், என்ன பண்றது, போனது அவனுக்கு போய்த்தானா ஆகணும் அப்படின்னு இல்லையா, பிரீதி புரஸ்கிருதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பரதனோட கூட போறதுல ரொம்ப சந்தோஷம். திரும்பி பரதன் திரும்பி வர அப்ப சத்ருக்னும் திரும்பி வர, ராமாயணத்துல ஒரு இடத்துல வருது, தசரத சக்கரவர்த்தி மேல சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறத கேட்டு பரதன் அழுதாராம், உடனே சத்ருக்னும் அழுதாரு, அது என்ன பரதன் அழுதாருனா இவரும் அழுதாரு, பரதன் சிரிக்கிறாருனா இவரும் சிரிக்கிறாரு, இவருக்குன்னு தனி புருஷார்த்தம் கிடையாது, இவருக்குன்னு தனி சுகதுக்கம் எதுவுமே கிடையாது, அப்படி பரத நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா மாதிரி பரத நிஷ்டையில இருக்கிறவர் பாகவத சேஷத்துவம். ஆக பக்தியிலே மூணு இருக்கு, ஒன்று தாசத்துவம், ரெண்டாவது பாரதந்திரியம், மூணாவது பாகவத தாசத்துவம் அப்படிங்கிறது, ஒன்றாவது காட்டிலும் ரெண்டாவது வசதி, அதை காட்டிலும் மூணாவது வசதி, இப்படியாக நாலு விதமான பக்தி பெருமாளுக்கு ஒன்று. இதை காமிக்கிறதுக்காக பெருமாள் வந்து நாலு விதமாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது. சகி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய பதார்த்திபிஹி அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜஜ்ஜே விஷ்ணு சனாதனா, தேவர்கள்லாம் பிரார்த்திச்சாள் அப்படிங்கிறது ஒரு வியாஜமாக வச்சுண்ட, பெருமாள் கீழ அவதாரம் பண்ணணுங்கிறது ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்க, இது அவரு வியாஜம் தான், வேட்டி தேவரை இறக்க வந்து அப்படிங்கிற நம்மாழ்வார், ஏதோ தேவர்கள்லாம் பிரார்த்திச்சானா ஒரு சாக்கு இது, கிருஷ்ணாவதாரத்துக்காக போய் தேவர்கள்லாம் பிரார்த்திச்சாலாம், பூமாதேவி போய் பிரார்த்திச்சாலாம், பூபாரம் அதிகமாகிடுது அப்படின்னு உடனே சட்டுன்னு சொல்லி அப்படியே தான் வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டாரான். அப்போ தேவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சாரு என்னதாவது நம்ம கேட்டால் சரி அப்படியா வரணுமா எப்போ வரலாம் என்ன ஏதையும் கேட்கலாமோ இல்லையோ, ஒன்றுமே இல்லை திடீர்னு உடனே நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு அவதாரம் பண்ணி தான் வச்சுக்கலாம் போயிடுவாங்க அப்படின்னு வச்சுட்டேன். உடனே வேண்டி தேவர் இறக்க அப்படின்னு என்ன கேட்டால் அத்தனை ஆசை அவதாரம் பண்ணுறதில்ல, இந்த சில பேரை போய் ததியாராதனைக்கு பிரார்த்திக்கணும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எங்காத்துல ததியாராதனம் காத்தால ஒரு பத்து மணிக்கு சுமாருக்கு ஆகும், அப்போ தேவரையர் அவசியம் வந்து கலந்துக்கணும்,
தேவரீர் கலந்துட்டால் அது எங்களுக்கு ரொம்ப பாக்கியமாக இருக்கும், தேவரீர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, மாதிரி பத்து வார்த்தை சொன்னால் தான் வருவான். ஆவா அப்படியா அப்படி சொல்கிறங்களா அப்படின்னா, ஆமாம் சுவாமி தேவரீர் கட்டாயம் வரணும், எனக்கு ரொம்ப பாக்கியமாச்சே அப்படின்னு. சில பேர்கிட்ட நாளைக்கு கதியாராதனை அப்படின்னாலே போகிறோம், இன்றைக்கே கண்டிப்பாக சுப்படுத்தின வார்த்தை வந்து படுத்துருவாங்க, நான் அங்கேயே வந்து படுத்துருவேன். அந்த மாதிரி அவதாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வராதான் இவர். அர்த்தித்தோ மானுஷேலோகே ஜஜ்ஜே விஷ்ணு சனாதனஹ. மானுஷ லோகத்தில் பெருமாள் எப்படி நாலு பேராக வந்து அவதாரம் பண்ணுறாராம், அது மாத்திரமல்ல தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தாரோ இல்லையோ, அப்போ ரிஷிகளையெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நான் யாகம் பண்ண போகிறேன்னார் புத்திரனுக்காக. அவள் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று பண்ணான் அப்பா, அப்போ ஒரு ஆசீர்வாதம், சர்வதா பிராப்தியசே புத்திரான் அப்படின்னா, நமக்கு நிறையா குழந்தைகள் பிறக்கும், குழந்தைன்னு சொல்லாமல் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிஷிகள் வாக்கியத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவள் வாக்கியத்தில் போய் வராது, அதுக்காகவும் பெருமாள் வந்து இப்படி அவதாரம் பண்ணாராம். ஆச்சரியமான அவதாரம் ஆன உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, வசிஷ்டரை கூட்டு நாமகரணம் பண்ண சொன்னாங்க, குழந்தைகள் பெரியவாள் தான் நாமகரணம் பண்ணணும், பிதா நாமகிருண்ஹாதி அப்படின்றது. அப்போ நாமகரணத்தில் அது ஒரு சம்ஸ்காரம், அது நாமகரணங்கிறது ஏதோ பெயர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பெயரை சொல்லி நிறையா வைதிக காரியங்கள்லாம் நிறையா பண்ண வேண்டியிருக்கு, அபிவாதனத்தில் சொல்ல வேண்டியிருக்கு, எத்தனையோ இருக்கு. வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருத்தே ததாம். வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த குழந்தைகளுக்காக நாம் பெயர் வைக்க போகிறோம், பெருமாளே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு, என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு பத்து நாள் யோசிக்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம், என்ன பெயர் வைக்கலாம், என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு பத்து நாள் யோசிச்சு வச்ச பெயர் ராமஹா அப்படின்னு, ராமன். ஏன்னு கேட்டா ராமோ ரமயதாம் சிரேஷ்டஹா, சந்தோஷப்படுத்துறவன். ரமந்தே யோகினஹா அஸ்மின், யோகிகள்லாம் என்கிட்ட சந்தோஷப்படுறாங்க. யோகிகள் மாத்திரம் இல்லை, அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பெருமாளை பார்த்தாலே சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, ரிஷிகள் மாத்திரம் இல்லை, காட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, கிருஷ்ணகிரியில் இருக்கிற குரங்குகள் உட்பட இவரை பார்த்து சந்தோஷப்படுறதான். பெருமாளை பார்த்து ரொம்ப ஆனந்தத்தோடு கூட ராமஹா கமல பத்ராட்சம், அந்த ஆஞ்சநேயர் திருவடியை துறையில் அவர்கிட்ட சீதாதேவி ஒரு கேள்வி கேட்குறாரு, சுந்தரகாண்டத்தில் ராமன் எப்படி இருக்கார்னு ஒரு கேள்வி. பெருமாள் கிட்டேருந்து வந்திருக்கிறேன், பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, அப்போ திருவடி பதில் சொல்கிறேன், ராமஹா கமல பத்ராட்ச சர்வசத்வ மனோகர ரூபதாட்சிய சம்பன பிரசூத்தோ ஜனகாத்மஜே. அம்மா நான் என்ன சொல்வேன், சர்வசத்வ மனோகரா, எங்களுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்ருக்காருமா, நித்தியம் காத்தால் எழுந்து அவர் கண்ணால் பார்க்கறதுக்கு பரமபாக்கியம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதோ குரங்கு ஜாத்தியில் பிறந்து மரத்துலேருந்து மரம் தாவித்தாலே அங்கே இருக்கிற பழங்களை பார்த்து எத்தனையோ பார்த்துட்டு இருந்தபோது, நாங்கள்லாம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற குரங்குகள்லாம் திடீர்னு இப்படின்னு கிளம்பி போய் ஒரு சமயம் அங்கே ஸ்ரீராமனை போய் பார்த்துட்டு வரலாம், ரிஷிமுகத்தில் ராமனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வரோம். சர்வசத்வ மனோகராக எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறது, சூர்பனகைக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு, மாரீச்சனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு, விபீஷனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாரு, ராவணனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாருலாம் வருது இதுலேயே பின்னாடி வரப்போகுது. சகல பேருக்கும் சந்தோஷம் தவிர வேற கிடையாது பெருமாளை பார்த்த மாத்திரத்தில். அதனால ரமயதி இது ராமஹா, சந்தோஷப்படுத்துறவன். இதைத்தான் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக தமிழில் பண்ணியிருக்காங்க. ராமன் அப்படிங்கிற திருநாமத்தை தமிழில் ஆண்டாள் பாணி இன்னிலேருந்து ஆரம்பித்து ராமாயணம் ஆரம்பம் திருப்பாவிலி. இன்றைக்கி நோற்றுச்சுவர்க்கம் வழியோ, இன்றைக்கி நோற்றுச்சுவர்க்கத்தில் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தவனும் வரும். இதிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீராம சரித்திரம் வரும் ரெண்டு மூணு நாளைக்கு. அதில் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய், இனியான் அப்படிங்கிறது ராமன்கிறதே தமிழ், ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய. அடுத்தது அடுத்த குழந்தையை பார்த்தார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மணஹான்னு பெயர் வச்சேன். ஏன்னா லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மி இருக்காராம் அவர்கிட்ட, கைங்கரிய லக்ஷ்மி இருக்காராம், லக்ஷ்மினா சாதாரண லக்ஷ்மியை சொல்லலை. ஐஸ்வர்யம் ஒன்று எல்லாத்தையும் விட்டவர் தானே, இவர் ராஜ்யத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போகிறார், ஆனால் எப்படிப்பட்ட கைங்கரியத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கார்,
பரத இது ராஜ்யஸ்ய பரணாத். பரதங்கிறவர் ராஜ்யத்தை பரணம் பண்ணுறார், ராஜ்யத்தை சுமக்கிறார். ஒரு ராஜ்ய பரணம் எப்படி பரணுங்கிறத காமிச்சு கொடுக்குறார். பரதனுக்கு பாதுகும் அரசும் ஈந்துன்னு ரெண்டையும் கொடுத்த போது ஒரு பக்கம் பாதுகை இன்னொரு பக்கம் ராஜ்யம் ரெண்டும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் அந்த பாதுகை உட்கார்ந்து வச்சு இவர் கை கட்டிட்டு சேவனம் பண்ணுறார். எப்பவுமே நம்ம தேசத்துக்கே பாரத தேசம் பேர் இருந்து அதுக்கு காரணம் என்ன கேட்டால், பாகவதத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நம்மளே கூட சரித்திரத்தில் படிச்சிருக்கோம், பரதன்னு ஒரு ராஜா இருந்தார், இவர் இல்லை வேற ஒருத்தர். பரதன்னு ஒரு ராஜா இருந்தார், அவர் ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணார், அதனாலே பாரதம்னு பேர்னா. அவர் என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்ன்னு பாகவதத்தை பார்த்தா வச்சுக்கோங்க, அவர் ஒன்றும் பண்ணலை, எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டு யாகம் பண்ணார். ஓயாத யாகமும் தபசும் பண்ணிட்டு இருந்தால் பெருமாள் ராஜ்யத்தை பார்த்துப்பார் அப்படின்னு, அது அழகாக நடந்தது. அதே மாதிரி தான் அம்பரீஷ் மகாராஜாவும் பண்ணார், அதே மாதிரி தான் குலதேவராஜாவும் பண்ணார். அதனால ராஜ்யத்தை பெருமாளுடைய பொறுப்பில் ஒப்படைச்சுட்டா நமக்கு எந்த கவலையும் இல்லை, குழந்தைய பற்றி கவலை இல்லை, புத்தனை பற்றி கவலை இல்லை, புத்திரியை பற்றி கவலை இல்லை, பெருமாள் பார்த்துக்கிறான் அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். ஏறிட்டு வச்சுன்னா கடைசி வரைக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். குடும்பம் கூட நடத்த தெரியாது நமக்கு, ராஜ்யம் நடத்துறது இருக்கட்டும். ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் தெரியுமா, ஒரு ஆஃபீஸ் எப்படி நடத்தணும் தெரியுமா, ஒரு சாதாரண நிர்வாகம் எப்படி நடத்தணும் தெரியுமானா, ஒரு ராஜ்யத்தையே நடத்தி காமிச்ச பரதன் நமக்கு காமிக்கிற பாதுகைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு, ததாகி எக்காரியம் உபயி நித்யம் ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்திய சகார பஷாத் பரதோ மகாத்மா. பாதுகைக்கு போய் நிவேதனம் பண்ணுறார், நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டுண்டு போய் செய்கிறார். நான் இன்றைக்கி இந்த காரியத்தை செஞ்சுவிட்டேன்னு பாதுகைக்கிட்ட வந்து சொல்கிறார். ஆச்சரியமாக ராஜ்ய பரிமாணம் என்ன ஆச்சுன்னு கேட்டார். இந்த 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யம் நடந்ததோ இல்லையோ, இது முடிஞ்சு மறுபடியும் ராமராஜ்யம் வந்துருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு பயம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டான். சத்ருக்னஹா ஏற்கனவே பார்த்தோம், சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, எந்த விதமான சத்ருவும் கிடையாது. ஒரு போட்டி, ஒரு பொறாமை. பகவத் தாசனாக இருக்கிறவனுக்கு நீ என்ன தாசன், நான் தாசன் இல்லையா, உனக்கு என்ன எனக்கு கிடையாது, நான் இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை கைங்கரியம் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு மரியாதை கிடையாது, நான் எத்தனை 100,000 ரூபாய் செலவிச்சு பண்ணுறேனே எனக்கு ஒரு மாலை கூட போடலையே, அப்படிலாம் எத்தனையோ பிரச்சனை இருக்கும். சொல்லு ஒன்றும் கிடையாது. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹாம், சத்ருங்கிறதே கிடையாது, போட்டியோ பொறாமையோ இந்திரியங்களோ ஒரு பிரச்சனை கிடையாது. ராமாயணத்தில் சத்ருக்னனை பார்த்து கற்றுக்கணும் நிறையா இருக்கு. அப்படி 4 பேருக்கும் உச்சிதமாக ஆச்சரியமாக வசிஷ்டர் பெயர் வச்சாராம், பரமப்ரீதா நாமானி குருத்தே சதா. ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு ஆச்சரியமான பெயர் வச்சார். குழந்தைகள்லாம் அழகாக வளர்ந்தால் நல்லா படித்தால் சர்வே வேத வித சூராக சர்வே லோகஹிதே ரதாக. 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பெருசாக இந்த பால லீலை அப்படின்னு ஒன்று கிடையாது இங்கே ராமாயணத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் பால லீலை சொல்கிறதுக்கே 7 நாள் வரும், அதுக்கே 12 வருஷம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு 7 நாள் வரும், 7 நாள் போகாது. ராமாவதாரத்தில் ஒரு சனகாலம் அப்படி தாண்டி போயிடும். அவதாரம் எந்த சர்க்கத்தில் சொல்கிறாரோ அதே சர்க்கத்தில் விவாகம் ஆரம்பம். இங்கே ராமாவதாரத்தில் அவதார சர்க்கத்திலேயே விவாக பிரஸ்தாவம் ஆரம்பம், விஸ்வாமித்திரம் வந்துடுறார். ஏன், என்ன காரணம், இந்த குழந்தைகள்லாம் ஒன்றும் விளையாடலையா, சிலதெல்லாம் ஒன்று இருக்கும் ஒன்றும் விளையாடாது, சிலதெல்லாம் துருதுருன்னு இருக்கும். பிறகு உம்முன்னு இருந்தாரன்னா இந்த ஸ்ரீ ராமாவதாரம் இருக்கேன், இது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக வந்த அவதாரம் தானே. தர்ம அனுஷ்டானங்கிறது 12 வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அதாவது மாண்டவிய மகரிஷி ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கான்னு மகாபாரத்தில் ஒரு கதை இருக்குது. 12 வயசு வரைக்கும் மனுஷன் பண்ணுற பாபங்களை கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு யம தர்மராஜன் போய் சண்டை போட்டு வந்திருக்காரு. 12 வயசு வரைக்கும் ஹாஃப் டிக்கெட் தானே வேணும், இவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதுக்குள்ளே இவன் பண்ணது போய் கணக்கில் எடுத்துக்கிறிய படுவாரி, அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால் தர்மத்துக்கு அப்போ பிரசக்தி கிடையாது. அதனால் என்ன கேட்டால், இந்த வயசில் என்ன பண்ணாள் அப்படின்னா, நல்லா படித்தா சர்வே வேத விதகா. 4 பேரும் ரொம்ப ஆச்சரியமாக படித்து 4 பேரும் நல்லா உத்தீர்ணாள் ஆனால்னா சர்வேன்னு போட்டார். 4 பேர் ஏன்னு கேட்டால், சில சமயம் 4 குழந்தைகள் இருக்கும், எல்லாம் ஒன்றா படிக்க ஆரம்பிக்கும், முடிக்கிச்சு பார்த்தா 1-2 வயசு வித்தியாசம் இருக்கும், 1-2 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அப்படிலாம் இல்லையா, ரொம்ப அழகாக முடிஞ்சது. சூரானா இருக்கான் அத்த ராஜா தசரதான்
தேஷாம் தாரக்ரியாம் ப்ரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாயஹ சபாந்தவஹ. ஒரு நாள் பந்துஜனங்களை எல்லாம் கூட்டி, ரிஷிகளை எல்லாம் கூட்டி தசரத சக்கரவர்த்தி பேசினார், இந்த குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணுமே, அதை பத்தி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னார். சிந்தையாமாச, கொஞ்ச நாளாவே அவருக்கு மனசுக்குள்ள அந்த சிந்தை இருக்கான். இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? சக்கரவர்த்தி குமார் அவர்களாக வாழும், போட்டி போட்டுன்னு கொடுக்க வரமாட்டாளா, பொண்ணு கொடுக்கறதுக்கு வரமாட்டாளா? எதுக்கு சிந்திக்கணும்னா அதுக்கு தான் சிந்திக்கணும், இவாளுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாட்டு பொண்ணா வரணுமே தான் சிந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அவர் எல்லாரையும் கூட்டு வச்சு மெதுவாக யோசிச்சுட்டு இருந்த போது அப்போ விஸ்வாமித்திரன் அதை எடுத்துக்கு வந்தார். எல்லாம் அந்த சங்கத்திலேயே நான் வந்திருக்கேன், பிராப்தம் காதினசுகம், விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன் சொல்லுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரன் வாசல்ல சொன்ன உடனே அடுத்த கஷணகாலம் அந்த வாசல்ல இருக்கிற துவாரபாலகால் கிடுகிடுன்னு ஓடி வந்து தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கார் அப்படின்னா உடனே தசரத சக்கரவர்த்தி எழுந்து நின்று அர்க்யம் அப்படின்னா உடனே அர்க்யதனத்தை ஒருத்தர் கொண்டு வரா, நேரம் ஓடி வந்து விஸ்வாமித்திர கிட்ட ஒரு கஷண காலத்தில் சமர்ப்பிச்சுட்டார். எல்லாத்தையும் அத்ய பிராப்தா தபசித்தி அத்ய மே சபலம் ஜன்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம். என்ன பாக்கியம் தான் பண்ணியிருக்கேன், குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆச்சரியமா தேவரே வந்திருக்கிறேன், இந்த காலத்துல பரவ பாக்கியம் என்ன இருக்க முடியும்? ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒரு மகானுத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அப்ப பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். பெருமாள் தான் உம்மா அமைச்சு அனுப்பிச்சிருக்கார், பெருமாள் நேரையா வருவார், உம்ம மாதிரி பாகவதால அனுப்பிச்சிருக்கார். எப்ப நீர் வந்திருக்கீரோ அப்ப பகவத் அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்குதான் எனக்கு வந்து ஜென்ம சபலமாச்சு. புண்ணியக்ஷேத்ரகதஸ்சாகம் சவசம் தரிசனாத் பிரபு, என் ஜென்மத்திலேயே இன்னைக்குதான் நல்ல நாள், நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கொள்ளோ, உம்மோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கொள்ளோ, இது புண்ணியக்ஷேத்திரம், ஏன்னா மகானான நீர் ஏழு இருக்கு, இதை காட்டும் நான் எங்க தீர்த்த யாத்திரை எங்கேயும் போக வேண்டாம், உண்மை பார்த்தாலே போதும், பத்து தீர்த்த யாத்திரைக்கு சமானம். குழந்தைங்க சொன்னா கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக நான் 100 ரூபாய் பிரார்த்திச்சுக்க வேண்டாம், உம்முடைய கடாட்சம் பட்டாலே போதும் எனக்கு. யதாமிருதஸ்ய சம்ப்ராப்திஹி யதா வர்ஷமனூதகே ப்ரடஷ்டஸ்ய யதா லாபஹ. எப்படி சந்தோஷம் தெரியுமா எனக்கு, ரொம்ப நாள் மழையே இல்லாத இடத்துல மழை பெய்தா எப்படி சந்தோஷமோ அந்த மாதிரி சந்தோஷம், ரொம்ப நாள் பட்டினியே இருக்கிற இடத்துல அமிர்தம் வந்து கொடுத்தா எப்படி சந்தோஷமோ அப்படி சந்தோஷம், ரொம்ப வருஷ காலம் குழந்தையே பிறக்காமல் இருக்கும்போது குழந்தை பிறக்கும்னு சொன்னா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அப்படின்னு பலவிதமா சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறார் தசரத சக்கரவர்த்தி. உண்மையிலேயே ஆனந்தம் விஸ்வாமித்த சக்கரவர்த்தி, விஸ்வாமித்தர் பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தத்தோடு கூட அவருக்கு ஆசனத்தை எல்லாம் கொடுத்து நீர் எதுக்காக வந்திருக்கீர்கள் அவசியம் சொல்லணும், காரியஸ்ய ந விமர்சஞ்ச கர்த்துமர்ஹசி கௌசிக கர்த்தாச்சாகமசேஷேன தெய்வதம் ஹி பவான் மம. இந்த தசரத சக்கரவர்த்தி கிட்ட இந்த காரியத்தை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், நீர் எதை சொன்னாலும் இந்த தசரத சக்கரவர்த்தி செய்து கொடுப்பான் அப்படின்னார். அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார், சத்தியத்தை மீறாதவர் இல்லையா, சத்தியத்தை மீறாதவர் இப்படி சொல்லக்கூடாது முன்னாடி அவசரப்பட்டு, தேவர் சொல்ல முடியுமா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும், தேவர் சொல்ல தேவர் அனுகிரகத்தினாலே நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொல்லணும். சத்தியாய மிதபாஷினாம், சத்தியத்தை காப்பாற்றணும்னா குறைச்சி பேசணும், எப்பவுமே சத்தியம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, வார்த்தையை குறைச்சிக்கணும். ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு கடைசி காலத்தில் அவனுடைய குழந்தைகளை கூட்டு, கடை வியாபாரி அவனுடைய குழந்தைகளை கூட்டு, ரெண்டு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, கடையெல்லாம் நல்லா நடக்கணும்னா ரெண்டு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னா, சரிப்பா சொல்லுங்க அப்படின்னா, முதல் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், என்ன ஆனாலும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு விட்டார். எது ஆனாலும் சரி கடை நல்லா நடக்கணும்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றி ஆகும், அப்போ தான் நாம் நல்லா கடையை நடத்த முடியும், வியாபாரம் நடக்கும் அப்படின்னா, சரி ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி வாக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு, யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காது அப்படின்னு, இது ரெண்டாவது, அதில் தான் ரகசியம் இருக்கு, அதான் சத்தியாய மிதபாஷினாங்கிறான் காளிதாசன். இப்போ ரொம்ப மகாத்மாக்கள்லாம் பார்த்தா பேசவே மாட்டான், அவள் நாவல் பக்கத்தில் சுவாமி பேச மாட்டேன் அப்படியா அப்படின்னு, அவ்வளோதான். இப்போ போகிறவர் வாய் வாயில் பேசிட்டு இருப்பார், என்ன அப்படியா சரி அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு கதை.
சத்தியத்தை காப்பாற்றணும், மிதமாக பேசணும். ஆனால் தசரத சக்கரவர்த்தி கர்த்தாச்சாகம் அசேஷன், எது சொன்னாலும் இந்த தசரத சக்கரவர்த்தி செய்வான் அப்படின்னா, இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மவதாரிணீத முக்தம் பிரதித குணயச குணைர் விசிஷ்ட பரம ரிஷி பரமம் ஜக மகரிஷம். அப்படி ஒரு ஆனந்தம் விஸ்வாமித்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம், ஹிருதயத்தில் போய் ஆனந்தத்தை கொடுக்கறதாம். தசரதர் சொல்ற வார்த்தை இருக்கு, ஸ்ருதி சுகம், சில வார்த்தையெல்லாம் காதுக்கு சுகமா இருக்கும், சில வார்த்தையெல்லாம் ஹிருதயத்துக்கு சுகமாக இருக்கும். இப்படி ரெண்டு விதம் உண்டு. சில பேர் பேசும்போது பார்த்தோன்னா 10,000 ரூபா கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன் ஒருத்தர். அடடா 10,000 ரூபாயா உங்களுக்கு கொடுக்காம யாருக்கும் கொடுக்க போதேன். ஆனால் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கேட்டுருக்க கூடாதோ, இப்போ தான் கொண்டு போய் பேங்க்ல போட்டு இப்போ எடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியாதா, விஷயம் தெரியாதா, பேங்க்ல போய் பைசா எடுக்கிறதா பிரயாசமாக இருக்கேன், 5 நிமிஷம் முன்னாடி கேட்டுருந்தா கூட கையில் வச்சுருந்தேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னா காதுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் ஹிருதயத்துக்கு சுகமாக இருக்கும். இதே இன்னொருத்தர் போய் ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்களே என்கிட்ட அப்படின்னா, உமக்கு வேறு வேலை கிடையாது, வேலையாக மாற்றி மாற்றி ரூபாய் கடனை கேட்க வேண்டியது, நீ ரெண்டுக்கு கொடுக்குற கொடுக்குறோம் உடம்பு கொடுக்கறது எனக்கு பூர்வ ஜென்ம கடன், உங்ககிட்ட என்ன கடன் பட்டுருனோ தெரியாது, இதான் ஒரு தொலைவு அப்படின்னு 10,000 ரூபாய் கொடுத்துட்டான். இது ஹிருதய சுகம், ஸ்ருதி சுகமாக இருக்கு. ஹிருதய சுகமாகவும் ஸ்ருதி சுகமாகவும் பேசினால் அது உண்மையில் வார்த்தை, மதுரமான வார்த்தை. மதுரம் மது அப்படின்னு சொல்கிறாள்லையோ, சாத்விகமாக பேசணும், மிருதுவாக பேசணும், மதுவாக பேசணும், சுஷ்டுவாக பேசணும், மிதமாக பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காள் இல்லையோ. அப்படி அழகாக பேசணும், அப்படி பேசியிருக்காரப்பா தசரதன். இவர் நினைக்கிறார் விஸ்வாமித்திரன், ஹிருதய சுகமாக இருக்குது, ஸ்ருதி சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, இப்போ கேட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியா ரொம்ப ஆனந்தம். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி, உம்முடைய ஜேஷ்ட புத்திரன் இருக்கானே அவனை என்ன கூட அனுப்பும், நான் யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், ராட்சதாலெல்லாம் ஒழிக்கணும், அதனால அந்த வில்லை வச்சுட்டு குடுமையோடு கூட ஒரு பையன் அழகாக இருக்கேன், அந்த பையனை அவன் சுடுன்ட்டேன். அப்படியே தசர சக்கரத்தை உட்காந்துட்டான். முடியாது ஒரே வாங்க, இந்த குழந்தைய போய் அனுப்புறதா, ஒன்றுமே இவருக்கு யுத்தமெல்லாம் பண்ண தெரியாது, இது வரைக்கும் ப்ராக்டிஸே இல்லையே, ஒரு 12 வயசு தானே ஆறுது, ஊனஷோடு சபரிஷோமி 16 வயசானா பரவாயில்ல, 12 வயசு தான் ஆறுது. ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசைஹி, இது போய் எப்படி யுத்தம் பண்ணும், அதுவும் அந்த ராட்சசாரோட கூட யுத்தம் பண்ணாம, எந்த ராட்சசனோ யாரோ எந்த ராட்சசன் தான் அப்படின்னு கேட்டான். விஸ்வாமித்திர சொன்ன, அந்த ராவணன் ஒருத்தன் இருக்கான், அப்போ அவனோடு கூட அவனுக்கு சேர்ந்தவா சில ராட்சசால் அப்படின்னா, தசரத சக்கரவர்த்தி முதல்ல சொன்ன, வேணா என் பிள்ளைய வேணாம், நான் வரேன் கூட, என் சைன்யத்தோடு கூட நான் வரேன், வந்து ராட்சசால ஒழிச்சுடுறேன், யார் ராட்சசன் சொல்லுங்க அப்படின்னா, ராவணனை சேர்ந்தவா யாரோ 2-3 பேர் இருக்கா, அவெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னா மறுபடியும் வேண்டாம் உட்காந்துட்டார் தசரத. ஏன் நீர் வரேன் நீரே அப்படின்னா, இல்லை முதல்ல ஒரு பயம் இருந்தது பிள்ளையானுக்குன்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு பிள்ளை இருக்கணுமேன்னு பயமாக இருந்தது, இப்போ ராவணன் பேரை கேட்டப்பறம் பிள்ளைக்கு அப்பா இருக்கணுமேன்னு பயமாக இருக்குது எனக்கு, என்ன கொடுக்க முடியாதுல்ல. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துதான், ராகவானாம் அயுக்தோயம் குலசியாசிய விபரே, என்ன குலம் நீ, ரகுகுலமா இது, ஹரிச்சந்திர குலமா இது, பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்யா பிரதிஜாம் காதும் இச்சதி ராகவானாம் அயுக்தோயம் குலசியாசிய விபர்யய, எப்படிப்பட்ட வம்சம் பா, திலீபனுடைய வம்சமா இது, திலீபனுடைய வம்சத்திலே ஒரு பசுமாட்டுக்காக தன்னையே சிம்மத்துக்கு கொடுத்தானே திலீபன். ரகுவனுடைய வம்சமா இது, ரகு வம்சத்திலே ஒரு ராட்சசன் அந்த ஒரு பிராமணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராட்சசனுக்கு தனியே கொடுத்தானே ரகு மகாராஜன். பகீரதனுடைய வம்சமா இது, ஹரிச்சந்திரனுடைய வம்சமா இது, சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கே அப்படின்னா விஸ்வாமித்திரன் நிந்த பண்ண ஆரம்பிச்சார். கோபத்துல வந்து அந்த கோபத்தில் அக்னி எழுந்துக்கிற மாதிரி, பூர்ணாவதி பண்ண அக்னி எழுந்துக்குமே அந்த மாதிரி எழுந்துட்டாரா, நேரா எழுந்து கட்ட வெளியில் கட்டுட்டேன், சரி சௌக்கியமா இருக்கும், நீ விஷயம் புரியாம பேசுற, அகம் வேத்மி மகாத்மானம் ராகம் சத்திய பராக்கிரமம் பரத வசிஷ்டோ விமகாதேஜாக ஏச்சே மே தபசிஸ்திதாக. ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும் பார், தசர சக்கரவர்த்தி கிட்ட போடுமா சொல்ற, ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும், ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னா எனக்கு தெரியும்னா என்ன, உமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், இல்லை எனக்கு தெரியும்னா என்ன அர்த்தம், உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம்,
உம்மால புரிஞ்சிக்க முடியாது. வசிஷ்டோபி மகா தேஜா, அதோ வசிஷ்டர் இருக்காரு அவருக்கு தெரியும். ஏச்சேமே தபசிஷ்டிதாக, தபஸ்த இருக்கிறவாள் கேட்டுவாள், அவளுக்கெல்லாம் ராமன் யாருங்கிறது தெரியும். ஏதோ பிள்ளையா பிறந்துட்டபடினால பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீராமன் யார்னா சத்தியபராக்கிரமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு சூச்சகமா ஒரு வார்த்தை சொல்லியும் புரிஞ்சிக்கல தசரத. புத்திர பாசம் நிறைய இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளையை போய் இவரோட போய் அனுப்புறதா அழகா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதே சமயத்துல இன்னொருத்தரை பார்க்கணும். பாகவதத்துல வசுதேவர் இருக்கார்கள், பரமசாது. வசுதேவருடைய உத்வாகத்துல எல்லாருக்கும் தெரியும், கம்சன் வந்து தேவகியை கொல்ல ஆரம்பிச்சான். வசுதேவர் புத்திரான் சமர்ப்பயிஷ்யே அப்படின்னார். நீ எதுக்குப்பா அவளை கொள்ற, குழந்தைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு விட்டேன். எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, நான் குழந்தைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு விட்டார். அதுக்கப்புறம் வசுதேவருக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த முதல் குழந்தைக்கு கீர்த்திமான் பெயர். கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாய ஆனக துந்துபி அற்பயாசிரேணன். பாகவதத்துல அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய கையில எடுத்து கம்சன் கிட்ட போறாரு வசுதேவர். கொஞ்சமாவது அழனு, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சிட்டு அப்புறம் போல முடியும். பிறந்த உடனேயே அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு நேர அற்பயா கம்சனுக்கு அர்ப்பணம் பண்றாராம். பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி, கிருஷ்ணார்ப்பணம் மாதிரி கம்சார்ப்பணம் சொல்லிட்டு சத்தியத்தை மீறக்கூடாது. அதனால அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் அற்பயா மாசக்கிருச்சிரேன்னு நேரம் போய் கம்சன் கிட்ட கொடுக்கறதுக்கு எடுத்துன்னு போய் கம்சன் கிட்ட இதா குழந்தைகளை கொடுக்குறேன்னு சொன்னேன், இது முதல் குழந்தை கீர்த்திமான் அப்படின்னா. இதை பார்த்து கம்சன் அரண்டு போயிட்டான். என்னது இப்படி இருக்கிறேன்னா, இப்படி கூட ஒருத்தர் இருப்பா லோகத்தில், குழந்தையை கொடுக்குறேன்னா கொண்டு வந்து கொடுக்குறீ. வசுதேவரே உனக்கு பிழைக்க தெரியல, வாக் சாமர்த்தியத்தில் பிழைக்க வேண்டாம், நீர் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எட்டாவது குழந்தை தானே கொல்ல போகிறது, இது முதல் குழந்தை தானே, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு போக தெரியலையே. இப்படி பரமசாதுவாக பிழைக்க தெரியாதவராக இருக்கிறே, என்கிட்ட வந்து மாட்டின்னு இருக்கிறேன், போம் போம் குழச்சிப்போம் குழந்தை விட்டு அப்படின்னு. கம்சனை கூட இறங்க பண்ண முடிய வசுதேவன். அப்போது சுகாச்சாரிய பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதுறேன். வசுதேவர் கொண்டு போனார்கள் அப்போ, கிம் துஷ்கரந்து சாதுனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம். சாதுக்களுக்கு இதுதான் முடியாதுங்க. வசுதேவர் பரமசாது, இதுதான் அவளால் முடியாது, நம்மள மாதிரி கிடையாது, நம்மளால் கொசுக்கடி கூட தாங்க முடியாது. ஆனால் வசுதேவருக்கு எதுதான் முடியாது அப்படின்னு சுகாச்சாரியரே பொறாமப்படுறார். அதனால கொண்டு போய் கொடுக்குறார் குழந்தைய. தசரத சக்கரவர்த்தி அப்படி இல்லை பாவம், இந்த புத்திர பாசத்தில் ஆட்டண்டு முழிக்கிற ராமாயணத்தில் தசரதனும் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனும் பாவம். ஐயோ பாவம், ஐயோ பாவம்னா ரெண்டு பேரும் நம்ம மாதிரி தான், நமக்கு பிரதிநிதி. வசுதேவர் ஆனால் அப்படி இல்லை, பரமசாதுவாக இருக்க கடைசியில் திருப்பி அனுப்பிச்சுட்டான். ஆனால் அவருக்கு போகச்ச நாரதர் இருந்தார், அவர் ஏதோ சில விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ பாகவதத்தில் அழகாக என்ன வரும் கேட்டானா, வசுதேவர் திரும்பி போனாரோ இல்லையோ, போகும்போது சந்தோஷமாக ஆகா எனக்கு குழந்தை திரும்பி கழிச்சிருக்கு, நேராக போய் தேவகி கிட்ட போய் தேவகி குழந்தை வந்துருக்கு நம்ம பண்ண பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, இவர் என்ன பண்ணாரா போச்சே இப்படி போனாரோ அப்படியே தான் திரும்பி வந்தாராம். கிடைச்சிதுங்கிறதுக்காக ஒரு சந்தோஷம் இல்லை, லட்சம் ரூபா நஷ்டமாயிட்டேங்கிறதுக்காக ஒரு துக்கம் இல்லை, லட்சம் ரூபா விழுந்ததேங்கிறதுக்காக ஒரு சந்தோஷமும் கிடையாது. அப்படிப்பட்ட பரம சாதுவாக இருக்கணும். அது இல்லை இங்கே தசரத சக்கரவர்த்திங்கிற தெரியுது, குடும்பத்தில் மாட்டின் முடிக்கிறவர். அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வரும். விசாரணத்தில் அங்கிருந்து கிளம்பி வெளியில் போகிறேன், போகும் போகிறத தவிர வெளியில் போகல, எல்லாம் நீ இருந்துக்கும் நான் போகிறேன்னு கிளம்பி போனாரே தவிர வசிஷ்டரை பார்த்து மெதுவாக கண்ணடிச்சிட்டு போயிட்டேன், இது கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கூப்பிட்டு வசிஷ்டோ அப்படின்னு விட்டார். ஓ வசிஷ்டர் போய் தசரத சக்கரவர்த்திக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேடும், தேஷாம் நிகிரகணே சக்தா ஸ்வயம் குசிக நந்தனஹா. இந்த விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறத ஏதோ அந்த ராட்சசால தான் கொல்ல முடியலைங்கிறதுக்காக வந்து கேட்குற நினச்சிக்காதையும், அவரால் எது வேணா முடியும். அவர் பூர்வம் க்ஷத்திரியராக இருந்தவர், அப்புறம் பிரம்ம தேஜோ பலம் உள்ளவர், சாபத்தை ஒரு குங்காரம் பண்ணி பஸ்மமாக்கிடுவார், இல்லை ஒரு அஸ்திரத்தை எடுத்து பொடி பொடி ஆக்கிடுவார், எது வேணாலும் அவரால் முடியும்.
பின்னா அவர் இங்கே வந்து உங்ககிட்ட கேட்கறாருனா ஏதோ அதில் சூக்ஷம் இருக்கு, இவர் கொடுத்துரு. தவபுத்திரஹிதார்த்தாய த்வாமுபேத்யாபியாசதே, உன்னுடைய புத்திரனுக்கு ஏதோ நல்லது பண்ண போறான்னு நினைக்கிறேன், நல்லது பண்ணணுங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்கறாரு, யாச்சனை பண்ணுறாரு. உன் பையனுக்கு நல்லது பண்ணானா அதிகாரம் தான் பண்ணணும், ஆனால் உங்ககிட்ட வந்து யாச்சனை பண்ணி உன் பையனை வாங்கிட்டு போய் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவருக்கு பேசாமல் கொடுத்துரும் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் என்ன சொன்னாலும் செய்யலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னால உடனே அப்படியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமனை மாத்திரமல்ல லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புறேன் அப்படின்னு ஆஜுகாவ சலக்ஷ்மணம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து விஸ்வாமித்திர கிட்ட கையில் கொடுத்து இந்த தாத்தா இருக்காரு இவர் பின்னாடி நீங்கள் போங்கோ அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி இவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கோ அப்படின்னு அதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்பிச்ச ஆச்சரியமாக போகிறாளாம். கௌசல்ய சந்தோஷத்தோடு பார்க்குறாளாம், அதை காட்டிலும் சுமித்திர சந்தோஷத்தோடு பார்க்குறாளாம். இந்த ரெண்டு குழந்தைகளும் கையில் வில்ல வச்சுட்டு தலையில் குடுமையோடு கூட அழகாக திருமணம்லாம் இட்டுண்டு இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி பின்னாடி போகிறத ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் அந்த குழந்தைகள் அப்படியே கூட்டுன்னு வந்து சரையு நதியை தாண்டி அந்த பக்கம் போய் நிறையா கதைகள்லாம் சொல்கிறார் விஸ்வாமித்திரர். குழந்தைகளாம் உங்களுக்கு கால் வலிக்கிறதா, கால் வேணா பிடிச்சி விடட்டுமா, நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேங்களே, பசியாக இருக்கா அப்படின்னா, இல்லை தாத்தா கால் வலிக்கிறதா, கால் வேணா பிடிச்சி விட்டுட்டோமா அப்படின்னா, இல்லை இல்லை பரவாயில்லை கவனம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, ஐயோ வேண்டாம் அப்பா உங்கள் பின்னாடி போகணும்னு சொல்லியிருக்க அப்படின்னா, சரி அப்படியானா ஒன்று பண்ணுங்கோ, இந்த கால் வலி பசி தலைவலி இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு மந்திரம் வச்சுருக்கார், இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு, பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு மந்திரம், இந்த ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணாராம் கால் வலியெல்லாம் போகிறதுக்காக. பெரிய விஷயம் இது, ஒன்றும் இல்லை, இந்த கால் வலி தலைவலியெல்லாம் போகிறதுக்காக நம்மளாம் மாத்திரை வச்சுருக்கோம், அவர் மந்திரம் வச்சுருக்காரு, அதான் வித்தியாசம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாரா, இது முடிஞ்ச உடனே ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு பெரியவர் வந்து உபன்யாசம் முடிஞ்சப்பறம் கேட்டார், சுவாமி இந்த மந்திரத்தை சொன்னீரே, இந்த பலா அதிபலா இந்த ரெண்டு மந்திரம் மந்திரம் என்னங்கிறத எனக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அது ராமாயணத்தில் எல்லாம் சொல்லிட்டு மந்திரம் சொன்னது மாத்திரம்தான் இருக்கு, அதை சட்டுன்னு சொல்ல மாட்டோம், அதை உபதேசம் வாங்கிக்கணும், அது ராமாயணத்தில் இல்லை. மந்திரத்தை உபதேசம் பண்ணி அப்படியே நிறையா கதைகள்லாம் மெதுவாக சொல்லி, இதோ இருக்க இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்பான் பெருமாள், கேட்குற தாத்தா தாத்தா இது ஒன்று இருக்கு, இது என்னது, இது என்ன சரையு, இதுதான் சரையு நதி, சரஸ்னா குளம் அர்த்தம், ஒரு குளத்திலேருந்து வந்தபடினாலே இதுக்கு சரையு நதி அப்படின்னு, இதோ இங்கே ஒரு ஆசிரமமாக இருக்கு, இது என்ன ஆசிரமம் அப்படின்னா, இதுதான் வந்து காமனுடைய ஆசிரமம், சிவபெருமான் வந்து மன்மதனை எரித்த இடம் இது, அந்த இடம் இது அப்படின்னு ஒரு ஒன்றா கதையை குழந்தைகளுக்கு இப்படியே சொல்லி போக, குஷிக சூத கச்சித விதித நவ விவித கத, விஸ்வாமித்தர் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டுக்கிறாராம் பெருமாள். இதுதான் பெரிய விஷயம், நவ விவித கதா, புது கதையாம் இவருக்கு, புது கதையாக இருக்குது, என்ன கதை, எல்லா கதையுமே நடத்தி வச்சவர் வரதான், மொத்த கதையும் நடத்தி வச்ச லோகத்தில் ஆனர்த்தயத்யத்புத சேஷ்டி தேசம் நனர்த்தகேதம் நவநீத காங்கின்னு வரும் யாதவ விதயத்தில், லோகத்தை மொத்தத்தையும் ஆட்டி விக்கிறவன் யார், கிருஷ்ணன். அவன் போய் இங்கே தான் ஆடின்னு இருக்கான், நவநீதத்துக்காக ஆடின்னு இருக்கான் பாருங்கிறார். அந்த மாதிரி மொத்த கதைக்கும் சொந்தக்காரனாக மொத்த கதையும் நடத்தி வச்சவர், கதை திரைக்கதை வச்சனம் மொத்தமும் நடத்தி வச்சவர், இப்போ இவர் கதை சொல்லிச்ச மொத்தத்தையும் கேட்டுருக்காரா, குஷி கசுத கதித விதித விதித்தனா, அப்படியா அப்படியா அப்படிங்கிற, இதை கொஞ்சம் சொல்லுங்கோ, இதை கொஞ்சம் சொல்லுங்கோங்கிற நவ விவித கத, பல கதைகள். பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் பெருமாள் ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொன்ன கதைகள்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோ, நாலு நாள் அத்தனை கதைகள், கங்கா அவதரண கதை இருக்குது, சுப்பிரமணியர் குமாரன் இருக்கார் முருகன் அவர் பிறந்த கதை அப்படின்னு ஒன்று, குமார சம்பவம் அப்படின்னு பெயர், அதுக்கே குமார சம்பவம்னு பெயர், நிறைய கதைகள்லாம் இருக்குது, சாகரம் சமுத்திரம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற கதை இருக்குது. இதான் நவ விவித கதை, நவனா ஒம்பது கதைன்னு ஒருத்தர் ரத்தன எழுதினார், பாதூர் ராகவாச்சார் சுவாமி ஒருத்தர் ஒன்பது கதை இருக்கு வரும்போது வச்சு அது லிஸ்ட்டு போட்டு காமிச்சார். அந்த கதைகள்லாம் அந்த பக்தர் அவர் சொன்னார், முருகனுடைய கதை இருக்குது குமார சம்பவம்னு பெயர், இந்த கதையெல்லாம் நல்லா யார் படித்து கேட்டு முருகன்கிட்ட பக்தி பண்ணுறாளோ, வா ஸ்கந்த சாலோக்கியதான் பிரஜேது, அவர் அந்த சுப்பிரமணியனுடைய லோகத்தில் போய் சுப்பிரமணியன் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு ஆச்சரியமாக இருப்பார் அப்படின்னு பலன் இருக்கு, அந்த லோகத்தில் போய் அவரோடு கூட ஆனந்தமாக இருக்கணும்னா, அது எல்லா தேவதைக்குமே அப்படி தான், விநாயகர் பக்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க, விநாயக லோகத்தில் போய் விநாயகர் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு
ஆனந்தமாக இருக்கலாம். அந்த ரூபம் வேணும்னா அங்கே பக்தி பண்ணலாம். சுப்பிரமணியர் மாதிரி ரூபம் வேணும்னா அங்கே பக்தி பண்ணலாம். எல்லாமே அப்படிதான். இல்லை அபகத பாப்மா விஜரோ விமிருத்துர் விசோகோ விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு ஆச்சரியமான அஷ்டகுணத்தோடு கூட ஆவிர்பாவம் பண்ணணும் அப்படின்னா அப்போ பெருமாள் உபாசனம் பண்ணும் அப்படின்னு உபநிஷத் சொல்லும். ஏன்னா பெருமாளுக்கு தான் அந்த சுபாவங்கள்லாம் இருக்கு. தாத்தா இந்த காடுங்கிறதே பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது, யாருடைய காடு அப்படின்னா இதுக்கு தான்ப்பா தாட்டகாவனம் அப்படின்னு பெயர். தாட்டகா அப்படின்னு ஒருத்தி இருக்கா? ஐயோ அவக்கதையை சொல்கிறேன் கேளு, பெரிய கதை. முன்னாடி இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, வாத்துக்கார சுந்தன் பெயர். இவளுக்கு 1000 யானை பலமாக ஒருத்தர் வரமாக கொடுத்துட்டார். எப்பவுமே இந்த வரம் இருக்கோ இல்லையோ, இது அளவுக்கு மீறி வந்தால் பெரிய ஆபத்து. இந்த அதுக்கான ஆபத்து கிடையாது. சின்ன வயசில் அடியன் வந்து அங்குலி மாமாவில் ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கேன். அதில் என்ன கேட்டால், ஒருத்தன் வந்து பெருமாள் கிட்ட போய் வரம் கேட்குறான், தபஸ் பண்ணுறான். பெருமாள் வந்து வரம் கொடுக்க, என்ன வரம் வேணும்னு கேட்டார். யார் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அது எனக்கு தெரியணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டார். அப்புறம் எதிராளி யார் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அது இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு எல்லாமே. அப்படியே அவன் ஆற்றுக்கு போனான். ஆற்றுக்கு போனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு மாமி கேட்டா. மனசில் என்ன நினச்சிருக்காலும், இத்தனை நாள் போனால் இப்போ இப்போ திரும்பி வந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. அது இந்த மாதிரி ஒத்து ஒத்தர்கிட்ட யார் பார்த்த உடனே இவனுக்கு வெறுத்து போச்சு. இவன் நேராக மறுபடியும் காட்டுக்கு போய் திருப்பி ஒரு தபஸ் பண்ணானான். அப்போ பெருமாள் திருப்பி வந்தாராம். என்ன இன்னும் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னான்னா, முதல்ல ஒரு வரம் கொடுத்தீங்களோ அதை வாபஸ் வாங்கிக்கும், அதுக்காக தான் இப்போ தபஸ் பண்ணேன் அப்படின்னா. ஏன்னா அதோடு பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டால், அவள் பேசிகிறா தான் நமக்கு தெரியுமே தவிர மனசில் நினச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் விஷயம் ஆனந்தம். அது தெரிய ஆரம்பித்தா அது பெரிய கஷ்டம். அதனால் அதிகப்படியான வரம்ங்கிறது ஆபத்து எப்போவுமே. இவளுக்கு போய் 1000 யானை பலத்தை போய் ஒரு பெண்ணுக்கு போய் கொடுத்தாங்கன்னா அவள் என்ன பண்ணான்னா, கொஞ்ச நாள் ஆனப்புறம் வசிஷ்டரை போய் இது பண்ண ஆரம்பித்தார், உபதிரவம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஒரு சாபத்தை கொடுத்தார், ராட்சசியாக மாறினா. அவருக்கு ஒரு பிள்ளை மாரீச்சன் பெயர். இந்த கதையெல்லாம் தாட்டகா கதையெல்லாம் மெதுவாக சொல்லி விஸ்வாமித்ரர் இந்த தாட்டகையை கொண்டு விடுன்னு. ஆனால் யோசித்தார், என்னடா அது ஸ்திரீவதம் போய் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு க்ஷண காலம் யோசித்தவர் சரி அப்படின்னுட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, காட்டுக்கு கிளம்பும்போது அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சார், இவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்னு தானே சொல்லி அனுப்பிச்சார். அப்ப செய்யறா. பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. அப்பா சொல்லிட்டாரு இல்லையோ, அப்ப விஸ்வாமித்திர எதை சொன்னாலும் செய்யறா. விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார், இது பெண்ணாச்சே, இது பெண்ணை கொண்டா பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்ணை கொண்டாதான் பாவம், இது பெண் இல்லை பேய், அதனால கொண்டுடு அப்படின்ட்டார் விஸ்வாமித்திர. தாட்டகைய அனாயாசமா கொண்டார். தாட்டகையினுடைய மார்பு கொஞ்சம் பாறாங்கல் மாதிரி, அதில் அஸ்திரம் பட்டால் திருப்பி வருமே தவிர அது உள்ளுக்குள்ளே தைச்சு போகாது. அஸ்திரம் பட்டால் திருப்பி வந்துடும். தாட்டகை இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறாளோ, எதிர்க்க வராது. ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த அடி எடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறாளையோ, அப்போ முதல் அடி எடுத்து வச்ச இடத்துல ஒரு குளம் ஒன்று உண்டாகிறதாம். அப்படின்னா எப்படிப்பட்டவளாக இருக்கணும் பாருங்க, ஒரு பெரிய குளமே உண்டாகிறதாம் அந்த இடத்துல. அப்படிப்பட்டாலும் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணும்போது இவருக்கு எந்த ஒரு சாமர்த்தியம் எந்த ஒரு வேகம் இருக்கணும் பார்க்கணும். அந்த அஸ்திரம் அவர் மார்பில் தாட்டகனுடைய மார்பத்தில் போகும்போது வாழைப்பழத்தில் ஊசி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போச்சான். லக்ஷ்மணா கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னா, உடனே லக்ஷ்மண் பெருமாள் என்ன பண்ணார், ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி தாட்டகனுடைய காது மூக்கை அறுத்துட்டார். இந்த லக்ஷ்மணனுக்கு காது மூக்கை அறுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். தாட்டகைக்கும் காது மூக்கை அறுத்தார், சொற்பனகைக்கும் காது மூக்கை அறுத்தார், அயோமுகின்னு ஒருத்தி வர அவளுக்கும் காது மூக்கை அறுத்தார். எல்லாரையும் காது மூக்க அறுத்துட்டு அழகா ஒருத்தர் சொன்னார், இவர் தான் ENT ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டார். அந்த மாதிரி அடுத்து தாட்டகை அப்படி வாழைப்பழத்தில் ஊசி செலுத்துற மாதிரி நேரம் இந்த பக்கம் போய் அஸ்திரம் அந்த பக்கமாக திரும்பி வந்துருத்துன்னா நான் என்ன சொல்வேன் அப்படிங்கிறார் கம்பன். அழகா அப்படி ஒரு லாபம் தாட்டகா சம்ஹாரம் ஆச்சு. அப்படி ராமேதி மதுராம்பானியம் விஸ்வாமித்ரோபியபாஷத, பல மந்திரங்களையெல்லாம் விஸ்வாமித்ர உபதேசம் பண்ணார். அவர் அநேக மந்திரங்கள் வச்சுருக்கார் தபஸ் பிரபாவத்தினாலே, அஸ்திரங்கள்லாம் நிறையா வச்சுருக்கார். அஸ்திர மந்திரங்கள் மொத்தத்தையும் நாம அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா மந்திரத்தையும் உபதேசம் பண்ணிட்டார். ஒன்று பாக்கி இல்லாமல், ஒன்று கூட இவர் வச்சுக்க வேலை. நீர் என்ன பண்ண போகிறீர் அப்படின்னா, ராமேதி மதுராம்பானியம், நான் ராமா ராமான்னு உன் பெயரை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அது போரும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ரமே அப்படின்னா சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம். ஸ்ரீராம ராம ராமா அப்படின்னே சந்தோஷப்பட்டுருக்கேன்.
மற்ற மந்திரங்கள் எல்லாம் உனக்கு உண்மை எனக்கு எதுக்கு, அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைச்சே எல்லாத்தையும் கொடுத்து விடணும் இல்லையோ, அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆன பரமாவது. அதுக்கு முன்னாடி படித்த எஃப்டிசி எஃப்சிசின்னு என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் கிருஷ்ணாய் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் சமர்ப்பிச்சுட்டு கிருஷ்ணாராமனு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருந்தால் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று அப்படிங்கிற சுவாமி தேசிகர். இல்லை சுமையான கல்வி இழுத்து வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் நமக்கு, என்ன லாபம், என்ன புருஷார்த்தம், ஏதோ ஐஸ்வர்யம் பைசா கொஞ்சம் சம்பாதிச்சோம், மாதம் மாதம் சம்பளம் கிடச்சி பென்ஷன் வந்ததாக போதும், ஒப்படைச்சிட்டு ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் விஸ்வாமித்தர் பண்ணுறார், ரெட்டையோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார். இப்போ எல்லா மந்திரத்தையும் உபதேசம் பண்ணார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், அழகாக இது முடிஞ்ச உடனே அஸ்திராணாம் சம்ஹாரம் அகமிச்சாமி, சுவாமி மொத்த அஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணார், இதை எப்படி சம்ஹாரம் பண்ணும் திருப்பி எடுத்துக்கணும் அது சொல்லுவேன்னார். ஏன்னா அதுதான் இவருக்கு வேணும், கருணையினாலே சம்ஹாரம் பண்ணணும் இல்லையோ, வெறும போட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையோ. உடனே அதையும் உபதேசம் பண்ணாரா, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட கை கட்டின்னு நிற்கிறதா, திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா, அஸ்திரங்கள்ல தேவதை எல்லாம் பெருமாள் கிட்ட கை கட்டிட்டு நாங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதா, நான் கூப்பிடும்போது வாங்கோ போகணுன்ட்டேன், மனசாமே பவிஷ்யத்வம் மனசில் இருந்துக்கோங்க மறந்து போகாமல், நான் கூப்பிடும்போது வாங்கோ போகும் அப்படின்னு அஸ்திரங்களை சொல்லி வச்சுட்டேன் பெருமாள். எல்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்ணுறது மொத்தமுமே, பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட அஸ்திரங்கள் எல்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்ணுறது, சுவாமி தேசிகன் கிட்ட வித்தைகள்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்ணுறதுங்கிறார். அந்த இடத்துல சகல வித்தைகளும் ஹைகிரீவன் அனுகிரகத்தினாலே மொத்த வித்தைகளும் தேசிகனுக்கு அப்படியே வந்துடுற, எல்லா வித்தைகளும் கை கட்டிட்டு நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் எனக்கு நியமனம் பண்ணுங்கோன்னு காத்துன்றது மொத்தமும், எல்லா வித்தைகளும் தேவையான போது மாத்திரம் அதை உபயோகப்படுத்திக்கிறேன். இந்த வித்தைகள்லாம் என் கையில் தான் இருக்கேன், நான் எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலையா பெருமானும், அப்படி நினைக்கல, எல்லா அஸ்திரமும் அவர் கையில் இருக்கலையும் போட்டு லோகத்தையே மாற்றி கீர்த்தி வைக்கலாம் இல்லையோ, ஒன்றும் பண்ணலை, சாந்தமாக இருக்க ஜிதக்ரோதா அப்படின்னு ஒரு கோபங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் சுவாமி தேசிக்கணும், எல்லா வித்தையும் கையில் இருக்கலையோ, அப்போ தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் கோருவது அப்படிங்கிற ரகா ரகசியத்தை சார், என்னுடைய பாண்டித்யத்தினாலே நான் எதை வேணால் சாதிக்க முடியும், நீ உண்டுன்னு சொல்கிறத இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்கிறத உண்டுன்னுவேன், அந்த மதம் சரின்னுவேன், இந்த மதம் தப்புன்னுவேன், என்ன வேணால் செய்ய முடியும், ஆனால் என்னன்னு கேட்டால் பிரமாண சரணராய். ஆனால் எங்கள் ஆச்சாரங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதைத்தான் நான் சொல்வேனே தவிர என் நிச்சயமாக நான் இஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த சம்பிரதாயத்தில் நின்று காண்பிச்சவர் சுவாமி வேதாந்தேசி. அதே மாதிரி இந்த அஸ்திரங்கள்லாம் அப்படி இவருக்கு வசியமாக நின்றது மொத்தமே, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மெதுவாக விஸ்வாமித்திரம் அனுபவிக்கிறாராம், குழந்தைகளுக்கு கதையை சொல்கிறார், குழந்தைகளுக்கு அஸ்திரங்களை உபதேசம் பண்ணுறார், குழந்தைகளுக்கு பல அதுபல உபதேசம் பண்ணுறார், குழந்தைகளுக்கு சுசுருஷையெல்லாம் நிறையா பண்ணுறார். ராத்திரி வேலை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ இந்த குழந்தைகளை படுத்துக்க வைக்கணும் இல்லையோ, அதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரான், கர்ப்பசயம் இந்த புல்லெல்லாம் எடுத்து வந்து ஒரு படுக்கை ஒன்று தயார் பண்ணணும், குழந்தைகளுக்கு கல்லில் படுத்துக்க முடியாது, அதனால் போய் புல் எடுக்கிறாராம் அவர் போய் இந்த புல்லை எடுத்து பார்த்து அத்து புல்லெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சு ஒரு படுக்கை தயார் பண்ணுறாரு. அந்த புல்லை எடுத்து பார்த்து இப்படி கையால் கீச்சு பார்க்குறாரு, கையில் கீச்சு பார்த்து கையில் கீறிக்கிறா உடனே தூக்கி போட்டுறாரு. நல்ல இளம் புல்லாக இருக்கணும், பசும் புல்லாக இருக்கணும், அப்படிப்பட்ட புல்லாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஒரு படுக்கையை தயார் பண்ணி மெதுவாக அதை அந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் அந்த படுக்கையை தயார் பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஸ்வாமித்தர் மெதுவாக அந்த குழந்தைகளோட திருவடிகளை பிடிச்சி விட்டு மண்ணு புகழ் கௌசலை இதன் மணி வயிறு வைத்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேதோ. தாலாட்டு பாடுறாரா, தூங்குபாடு தட்டி கொடுத்து புண்டரீ கமலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே, தெரியவில்லை இவருக்கு நீ எப்படிப்பட்ட வருவா, புண்டரீக மலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே தித்திரளாள் தாரகை தன் உரமுருவ சிலை வளைத்தாய், தாரகை சம்ஹாரம் பண்ணவன், தாடகை சம்ஹாரம் பண்ணவன், கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே என் திசையுமாளுடையாய் ராகவனே தாரேனோ அப்படின்னு குழந்தைக்கு சயனோத்சவம் மாதிரி
குழந்தைகளை தூங்க பண்ணுறாராம். தாலாட்டு பாடி தூங்க பண்ணுறதுல ஒரு ஆனந்தம் அவருக்கு, குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதில் ஒரு ஆனந்தம். இந்த சயனோத்சவம் இருக்கொல்லு அது ரொம்ப விசேஷம்னா, விஸ்வாமித்திர தான் பண்ணான்னு முதல்ல அழகாக வருது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனை தாலாட்டு பாடி தூங்க பண்ணுறாளாம் யசோதை பால் கொடுத்து. அப்போ ஒரு நாள் பூத்தனாங்கிறவ பால் கொடுக்க வந்தா, அவளும் ராத்திரியில் தான் வந்தாள். கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்தார், விஷத்தை கொடுத்தார். ஆனால் கண்ணன் என்ன பண்ணான், பூத்தனா சம்ஹாரம் ஆன உடனேயே அந்த பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். உடனே மோட்சம் வந்துடும் அவளுக்கு. இது பெரிய ஆச்சரியம், தேசிகன் கூட சொல்லியிருக்கார் இது என்ன ஆச்சரியம் புரியலையே. சுகாச்சாரிய அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், பூத்தனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாசியாபி ஹரையே ஸ்தனந்தத்வாப சக்கதி. பூதனா கதையை பாருங்கோ, குழந்தையை கொல்லணுங்கிறதுக்காக ஒரு பால் ஒன்று கொடுத்தான், கொடுத்தா கடைசியில் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள்லாம் ராத்திரி ஒரு டம்ளரில் பால் எடுத்துட்டு அந்த கண்ணனுக்கு கொடுத்து பாருங்களேங்க, என்ன ஆகுது பாருங்களேன். கொல்லணுங்கிறதுக்காக பால் கொடுத்தாலே மோட்சத்தை கொடுத்தானா உங்களுக்கு என்ன கொடுப்பான், அதையும் தான் பார்ப்போமே. இப்போ நீங்களும் ஏன் பெருமானுக்கு ஒரு சயனம் சொல்லி அவனுக்கு ஒரு பால் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கோ, அந்த பாலை குழந்தைக்கு கொடுத்து பாருங்கோ, ஞானம் வராது இருக்கா பார்த்துடுவோம். ஏன்னா அந்த பூத்தனாங்கிறது பூத்தனானா என்ன கேட்டால் அவித்யா, அது அதாவது அவித்யா பூத்தனோன் முக்திகின் தேசியன் சொல்கிற இந்த விஷயத்தை. குழந்தை பிறந்த உடனே முதல்ல தாய்ப்பால் கிடைக்கிறது அது வந்து ரொம்ப சிரேஷ்டமானது. அதே சமயம் இந்த அஜ்ஞானங்கிறது ஒரு பால் ஒன்று கொடுக்குறதா குழந்தைக்கு, அஜ்ஞானம் தான் நிறையா இருக்குது குழந்தை பிறந்த குழந்தைக்கு, அதுதான் அந்த பூத்தனாங்கிறது. அதை ஒழிச்சுடணும், இது சிரேஷ் இது வரணும், அஜ்ஞானத்தை ஒழிச்சுடணும், ஞானம் வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறது இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக நம்ம அத்தில் வளர்ற குழந்தைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச பால் கொடுத்தோன்னா ஞானம் வராது போயிடுவான்னு ஒரு நாளும் போகாது. அவர் அந்த ரகசியத்தை சொல்கிற சுகாச்சாரம் அந்த இடத்துல பாவம் சந்தையாக சொல்கிறார். அந்த மாதிரி விஸ்வாமித்திரன் இந்த குழந்தைகளுக்கு அழகாக தாலாட்டு பாடி அந்த குழந்தைகளை பேர் சயனத்தில் வந்து கதையெல்லாம் சொல்லி காலெல்லாம் பிடித்து வச்சு தட்டி கௌசலையை நினச்சி பார்க்குற. அந்த புகழ் கௌசலை இதன் மணிவயிறு வாய்த்தவனே என்னு கேட்டால், கௌசலை தானே இந்த பாக்கியம் நித்தியமே, நித்தியம் குழந்தைய தூங்க பண்ணுறவா தானே, அதுவும் அந்த குழந்தையும் இந்த ரெண்டாவது குழந்த லக்ஷ்மணும் சேர்ந்தே தான் படுத்துப்பாலாம். நச்சதே நவினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமாக, லக்ஷ்மணன் அவரை விட்டு படுத்துக்க மாட்டார் தனியாக, அவர் தானே படுக்கே ஆதிசேஷனே அவர் தானே. அப்போ அப்படி விஸ்வாமித்திர சொல்லும்போது அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அழகாக தூங்கினாலாம் ரெண்டு குழந்தையும். தசரத கிருபசூனு சத்தமாபியாம் கிருணசயனே ருச்சிதே ததோஷிதாபியாம் வால்மீகி ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். தசரத நிபசூனு சத்தமாபியம், தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் வந்து புல்லுல போய் படுத்துப்பாளா அப்படின்னா அன்னைக்கு தான் நல்லா படுத்துட்டான். திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியம், சீவைகுண்ட லோகத்தில் கூட இப்படி நினைக்கலையே இப்படி கிடைக்கலையேங்கிறாராம் பெருமாள். சீவைகுண்ட லோகத்தில் இருக்கானே அந்த இடத்துல ஹா உஹா உஹான்னு சாமந்தான் பாடுறாளே தவிர யாரும் தாலாட்டு பாட மாட்டேங்கிறாளாம் அந்த இடத்துல. அப்போ பெருமாள் நினைக்கிறாரா அங்கே சாமகானம் பண்ணுறா ஏதாச்சும் சாமகாயம் ஆஸ்தேன்னு, ஆனால் விஸ்வாமித்திர மாதிரி யாரும் தாலாட்டு பாட மாட்டேங்கிறாளே, அப்போ இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகமிவசா. பெருமாளுக்கு தூக்கம்ங்கிறதே கிடையாது, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அப்படிங்கிற ஆழ்வார். ரகுநாதன் படுத்துட்டுருக்காரே தவிர யோகம்தான் பண்ணிட்டுருக்காரு, யோக நித்ரி தானே தவிர போக நித்ரியோ நம்மள மாதிரி ஒத்துக்கி போட்டால் பட்டன் எழுதுகிறாங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வந்து அவர் சயனம் பாட தாலாட்டு பாட அன்னைக்கு ராமலக்ஷ்மணால் தூங்கினார், ஆச்சரியமாக தூங்கினார் ரெண்டு பேர். கார்த்தாலை ஆன உடனே விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாராம சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஸ்லோகம் விஸ்வாமித்திரர் தான் ஸ்லோகத்தை சொல்கிறார். முத முதல்ல சுப்பிரபாதம் பாடினவர் விஸ்வாமித்திரர் தான். முத முதல்ல பெருமாளுக்கு சுப்பிரபாதம் வேதம் பாடுறது, உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்களாட்சி தேகி தேகி தாவைதாமே சுத்தியந்தாம் வேதம் சொல்லுவது. உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்களாட்சி அப்படிங்கிறது
தாமரைக்கண்ணனே எழுந்து தேகி தேகி குடு குடுன்னு என்னத்தை கொடுக்குற உன் கடாட்சத்தை கொடுங்குற அழகாக வியாக்கியானம் பண்ணுறேன். உபநிஷத் பாஷ்யத்தில் உன் கடாட்சத்தை கொடு, ஞானத்தை கொடு அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு முதல்ல சுப்பிரபாதம் பாடணுங்கிறத வேதம் காண்பிக்கிறது, மகரிஷியான விஸ்வாமித்திரர் காண்பிக்கிறார், தொண்டடி குடியாழ்வார் காண்பிக்கிறார், சூடி கொடுத்த நாச்சியார் காண்பிக்கிறார் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாட்டு. அப்போ கார்த்தால் எழுந்த உடனே பெருமாளுக்கு சுப்பிரபாதம் நாமளும் பாடணும். கார்த்தால் பெருமாளுக்கு கண்டை சேமிச்சு பெருமாளுக்கு திறந்து கௌசல்யா சுப்ரஜாராம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்லோகம். எம்எஸ்னுடைய கேசட்டை எல்லா இடத்துலையும் இருக்குது, ரொம்ப பிரசித்தம் இது கௌசல்யா சுப்ரதாராமன். ஒரு சமயம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சாதாரண அப்பா என்ன சொன்னால் கௌசல்யா சுப்ரதாரம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட. இன்னும் வந்து ஆயிடுத்து கௌசல்யா சுப்ரதாரம் ஆகிடுச்சுன்னா எழுந்தாச்சான்னு அர்த்தம் நினைக்கிறேன். இன்னும் ஆயிடுத்து அப்படின்னா கௌசல்யா சுப்ரதாரம் ஆகிடுச்சு அதுக்குள்ள அப்படின்னா ஆயிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தத்தில் கேட்குறதோ அப்படின்னா அப்புறம் தான் புரிஞ்சு காஃபி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுதான் அவள் கௌசல்யா சுப்ரதாரம்னு பேர் வச்சுருக்காள், காஃபி சாப்பிட்டாச்சான்னு அர்த்தமா. அந்த அளவு பிரசித்தம் விஸ்வாமித்திரம் மெதுவாக குழந்தைகளை எழுப்பினார். அதுதான் என்ன சொல்கிறோம் கேட்டால், விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அவருக்கு, அந்த குழந்தைகளை வச்சுட்டு அவர் ராமேது மதுர ராமா ராமானு கூட்டு 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 பல கதைகள்லாம் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி இந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணுறதெல்லாம் வெறும் ஒரு சாக்கு தான், இதுக்காக கூட்டு வந்து பெருமாள் அனுபவிக்கிறது நன்னா. அப்படியே மெதுவாக சித்தாசிரமத்துக்கு கூட்டுன்னு போகிறார் ராமா. இதுக்குதான் சித்தாசிரமம்னு பெயர். வாமனாவதாரம் நடந்த இடம் இது, இங்கே தபசித்தி வரும், அதனால் இதுக்கு சித்தாசிரமம்னு பெயர். இங்கே தான் யாகம் பண்ண போகிறேன், இந்த யாகத்தில் நீ காப்பாற்றி ஆகணும். சுபாகுமாரி சென்ன ராட்சசால் இருக்காள் அப்படின்னு அந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் சொல்லி இன்னிலேருந்து ஆரம்பித்து 6 நாள் யாகம் நடக்கும், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாக தீட்சை பண்ணிவிட்டார், சங்கல்பம் பண்ணிவிட்டார். பெருமாளும் இளைய பெருமாளுமாக ஆச்சரியமாக சுற்றி சுற்றி யாகவேதியை சுற்றி சுற்றி அந்த யாகவேதியை சுற்றி பார்த்துட்டே இருக்காளாம். 6 நாளும் தூங்கவே கிடையாது, வில்லும் கையுமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும். யஜ்ஞ சம்ரக்ஷணங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் வேதத்தில். இது என்ன விஷயம் கேட்டால், யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறவர் பகவான் தான். வேதத்தில் எங்கே பார்த்தாலும் சரி, தர்சபூர்ண மாதத்தில் யாக வேதியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பார். அப்புறம் இதை காப்பாற்றணும், இந்த பாத்திர சாதனம் ஆனப்புறம் தா விஷ்ணு பாகி, ஏ விஷ்ணுவே இதையெல்லாம் பாகி காப்பாற்றணும். தா விஷ்ணு பாகி பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதி பாகி மாம் யஜ்ஞனியம், ஹே விஷ்ணுவே இந்த சாதங்கள் இந்த யாகம் மொத்தத்தையும் காப்பாற்றணும், பாகி யஜ்ஞம் யஜ்ஞத்தை காப்பாற்றணும், பாகி யஜ்ஞபதி இந்த யாகம் பண்ணுற யஜமானன் இருக்கான்லையோ அவனை காப்பாற்றணும், பாகி மாம் பண்ணி வைக்கிற வாத்தியார் இருக்கிறவள் நான் என்னையும் காப்பாற்றணும்னு இந்த வாத்தியார் அப்படின்னு தனியை சேர்த்து சொல்லிப்பேன். ரித்திக்கு அங்கே இந்த கல்யாணத்தெல்லாம் கூட பார்த்தா கூட தெரியும், எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன முடிக்கணும் அப்படின்னா இந்திர சோமம் பிபத்து க்ஷேமோ அஸ்து நகா அப்படின்னார். நான் இந்திரன் சோமத்தை சாப்பிடட்டும் எங்களுக்கு க்ஷேமம் வரட்டும்னார் இந்த வாத்தியார் சொன்னார். அண்ணா அவன் கேட்டால் என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு க்ஷேமம் வரட்டும்னா உங்களுக்கா எங்களுக்கா கேட்டார் அவர். அண்ணா இப்படி சொல்கிறீரே க்ஷேமோ அஸ்து பகான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வரட்டும் எங்களுக்கு சேர்த்து சொல்லுங்களேண்ணா. அப்படி இல்லை எங்களுக்குன்னு சொல்லச்சியும் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம், ஏன்னா பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதி பாகி மாம் யஜ்ஞனியம்னு கொல்லியோ, அதனால் இந்த யாகம் யாகத்தை செய்கிற நீங்கள் இல்லை உங்களுக்கு செஞ்சு வைக்கிற நாங்கள் எல்லாருக்கும் க்ஷேமம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது விஷ்ணுக்கிட்ட பிரார்த்திக்கிறார். எந்த இடத்துல யாகத்தை ரட்சிக்கணும்னு வந்தாலும் அப்போ விஷ்ணுக்கிட்ட தான் வரும். ஏஷதே சோம விஷ்ணு உருக்ரம் ஏஷதே சோமஸ்தகம் ரக்ஷஸ்வ, ஹே விஷ்ணு உருக்ரம இதுதான் சோமம் எடுத்து வச்சுட்டேன் இதை காப்பாத்து அப்படின்னு வரும். எந்த இடத்துல காப்பாற்ற காப்பாற்ற வச்சு விஷ்ணுன்னு வரும் யாகத்தில். எந்த இடத்துல இந்த யாகத்தை துவம்சம் பண்ணாத இந்த யாகத்தை அழிச்சுடாத அப்படின்னு வரச்சலாம் ருத்ரன் வரும், எங்கே வேணால் பார்க்கலாம். அதனால சம்ரக்ஷண தேவதையானபடினாலே விஷ்ணு தான் யாக ரட்சணம் பண்ணுறவர் அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்கே பெருமாள் காண்பிச்சு கொடுக்குறாராம். இந்த இடத்துல பெருமாளே வந்து யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணுறாருக்கோ, இப்படி 5 நாள் யாகம் ஆச்சரியமாக நடந்தது, 6வது நாள் இன்னும் சாவதானமாக இருக்கணும் லக்ஷ்மணா அப்படின்னு பெருமாள் சொல்லும்போது அங்கேருந்து மாரியச்சனும் சுபாவும் யாகத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக மேலே ருத்திரங்களை எல்லாம் பொழியும்படியாக வர பெருமாள் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் அந்த அஸ்திரம் மாரியச்சனை தூர போய் அடித்து சமுத்திரத்தில் தள்ள, அடுத்து ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சுபாகுவை புசிக்கிட, இன்னொரு வாயுவிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட வந்தவாள் யாரோ எல்லாரையும் நேரம் அந்த இடத்துலையே சம்ஹாரம் பண்ணி முடிக்க யாகம் நிர்விக்னமாக அழகாக நடந்து முடிஞ்சது. அப்போது அவவிரதம் ஆட்டிய அடுதிரன் சொல்கிறவர்கள் தொண்டடிப்படியாளர் விஸ்வாமித்திரரை
அவபிரதம் பண்ணாராம். விஸ்வாமித்தர் அன்னி வரைக்கும் அவபிரதம் பண்ணதே கிடையாது, யாகம் பண்ணுவாரே தவிர அவபிரதம் பண்ணது கிடையாது. ஈட்டிய விசேஷை பரந்தனவையுள் இருந்தன சுருமினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தி எம்மரசே. மாமுனியுடைய வேள்வியை காத்து அவபிரதம் பண்ணி வச்சவர் பெருமாள். அவபிரதத்தோடு முடிஞ்சு போச்சு, அழகா யாக ரட்சணமாச்சு. ஆமா, ஏன் இந்த மாரியச்சனை விட்டு வச்சார்? இந்த மாரியச்சனை இன்னுக்கே கொண்டு இருந்தா வச்சுக்கோங்க, ராமாயணத்துல பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கும். பின்னாடி வந்தான மாயமானாக வரான், அப்ப அவனை கொண்டு இருந்தா பிரச்சனையே தீர்ந்துருக்குமே. அப்படின்னா அப்படி இல்லை. பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருத்த வேண்டியவாள் திருத்துவள், எல்லாரையும் கொல்லணுங்கிறது லட்சியம் கிடையாது. அதாவது அழகா என்னன்னு கேட்டா, டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு டேப்லெட் கொடுக்குறாரு மாத்திரை, சில பேருக்கு ஊசி போடுறார், சில பேருக்கு டெஸ்ட் எழுதி கொடுக்குற. நர்சம்மா கைவிலுக்கு என்ன கொடுக்கணும்னா மாத்திரை கொடுங்கன்னா, மாத்திரை கொடுத்து சரியாகலே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னா, இன்ஜெக்ஷன் கொடுத்து சரியாகலே அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ரக்கு கொடுங்க அப்படின்னா, ட்ரக்கு கொடுத்து சரியாகலே அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு நர்சம்மா கேட்டால் ஒன்றும் கொடுக்கணும்னா பில்லு கொடுத்துருங்க அவருக்கு இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த மாத்திரைங்கிறதா ராமநாமம், வாயில் ராமநாமத்தை பெருமாள் கொடுக்குறாரு. முதல்ல நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டு இரு, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து இன்ஜெக்ஷன், அதுதான் அஸ்திர பிரயோகம். இந்த மாரியச்சன் இவனை நல்லவன் ஆக்கிட்டான். இவன் பின்னாடி ஆச்சரியமாக தனியாக ஒரு ஆசிரமம் கட்டி, ஆரண்ய கட்டத்தில் ஒரு ஆசிரமம் கட்டி மாரியச்சன் உள்ளுக்குள்ளே ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கான். ராவண கிட்ட அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறான் மாரியச்சன். ராமனை பற்றி சொன்ன உடனே, ராமனா ஸ்ரீராமன் தானே, சின்ன வயசில் நான் பார்த்தேன், 12 வயசு குழந்தை எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா? அக்கிருத்தல் அக்கிருத்தல் வியஞ்சனா, மீசை கூட முளைக்கலை, அஜாத்த வியஞ்சனா, மீசை கூட முளைக்காத குழந்தை, ஸ்ரீமானு ரொம்ப அழகாக இருந்தது, பாலகா சியாமா சுபேக்ஷணா, கனகரேன்னு அழகாக ஒரு குழந்தை. அந்த நினைவு என் மனசில் இன்றைக்கும் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த யாகத்தில் பார்த்த ஸ்ரீராமனுடைய திவ்ய ரூபம் இருக்கோயோ, அதை மனசில் ஃபோட்டோ பிடிச்சி போட்டு வச்சுருக்கான், ஆணி அடித்து வச்சுருக்கானா, அவன் எப்படி பட்டவனாக இருக்கான்ப்பா. அதை அன்றைக்கி ராவணன் கிட்ட சொல்கிறான், இப்படிப்பட்ட ரூபம் ஒன்று இருக்குது, நான் அன்னிலேருந்து ஆரம்பித்து ராமநாமத்தை சொல்லிட்டு அந்த ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான் மாறிச்சு. அதனால் தான் பெருமாள் கடைசியில் தானே அவனுக்கு தன் கையால் மோட்சம் கொடுக்குற அப்படின்னு வருது. அதுலேயும் சீதே லக்ஷ்மணான நாமத்தை சொல்ல வச்சு மோட்சம் கொடுக்குற பெருமாள். நல்லவனை நல்லவன் ஆக்கணும், அதுதான் அவருடைய லட்சியம். யாக சம்ரக்ஷணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குழந்தைகள் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரை சேவிச்சு, இமோ விஸ்வோ முனிசார்தூன கிங்கரோ சமுபஸ்திதம் ஆஜாபயேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். அழகான விஷயம், மகரிஜை என்ன செய்யணும் ஆஜ்யம் பண்ணுங்கன்னா, இதை கொண்டாடுறார். சின்ன குழந்தைகள் தானே, நீ யாகத்தை காப்பாற்ற தானே கூட்டுன்னு வந்தார், யாகத்தை காப்பாற்றியா சொல்லி வாங்க ஊருக்கு போகலாமா, எங்களை அப்பா கிட்ட கொண்டு விடுங்கன்னு சொல்லலாம் முடியும், அப்படி சொல்ல தெரியல குழந்தைக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், நீங்கள் அஜ்ஞாபனம் பண்ணுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்தர் அப்படி உட்காந்துருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் கை கட்டிட்டு கேட்குறதாம், அப்படியா வாங்க போகலாம், மிதிலைக்கு போகலாம். மிதிலையில் அழகான ஒரு வில் ஒன்று இருக்குது, அற்புதஞ்ச தனுரத்தம் தத்தத்வம் திரஷ்டும் அருகசி அப்படின்னா, மிதிலையோட ரத்னம் ஒன்று இருக்குப்பா, அந்த ரத்னத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ரெண்டு அர்த்தம் வச்சிருக்காரு. ரத்னம்னா இவர் ஒரு ரத்னம் மனசுக்குள்ளே வச்சுருக்கார், அந்த குழந்தைக்கு வில்லுன்னு பேரை சொல்லி வச்சுட்டார், அதை நீ கட்டாயம் பார்க்கணுமா, நான் அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய பரம உத்தேசம். அங்கிருந்து நேரம் அந்த குழந்தைகளை அழிச்சுட்டு விஸ்வாமித்திரர் போகும்போது கூட நிறைய பேர் வராள், மகரிஷிகள்லாம் நிறைய பேர், 100 கணக்கில் மகரிஷிகள் வரா, 100 வண்டி போச்சுன்னு இருக்கு பாலகண்டத்தில். சகட்டி சதமாத்தனம் தூ விஸ்வாமித்ரம், 100 வண்டினால அப்படின்னா எத்தனை மகரிஷிகள் இருப்பா வரும். விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனோடு கூட அந்த இடத்துக்கு முதல்ல வரும்போதே எல்லாரும் ஆனந்தப்பட்டாலும், விஸ்வாமித்தருடைய சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள், சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சந்தோஷத்தில் நர்த்தன மாதிரி பெருமாளையும் விஸ்வாமித்திரம் அப்படி ஆனந்தத்தோடு கூட்டி அழிச்சுட்டு போச்சுன்னு வருது. இப்போ அந்த பட்சிகளும் அந்த மிருகங்களும் விஸ்வாமித்திரர் திரும்பி யாத்திரையாக கிளம்பி போகும்போது கூடயே கொஞ்சம் தூரம் வருதான், கொஞ்சம் அவருக்கு வழி அனுப்புறதாம். எல்லாமே 100 சகடத்தில் மகரிஷிகள் மொத்த பேரும் கூட வராளாம், அப்படியே எல்லாரையும் கூட்டுண்டு பெருமாள் ஸ்ரீராம லக்ஷ்மணனையும் கூட்டுண்டு விஸ்வாமித்திரர் அழகாக அங்கிருந்து கிளம்பி மிதிலிக்கு போகிறேன் அப்படின்னு, முதல்ல விசாலா தேசம்னு ஒரு இடம், அதை தாண்டி மிதிலிக்கு போக போகிறார்.
ஒவ்வொரு இடமா காமிச்சுன்னு மறுபடியும் கதைகள்லாம் நிறையா சொல்கிறார். எத்தனை நதிகள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு அப்படியே போகும்போது இது என்ன இடம் அப்படின்னு கேட்டால், அவசியம் இந்த இடத்த நீ தெரிஞ்சுக்கணும்பா, இது கௌதம மகரிஷியுடைய ஆசிரமம். இங்க அகல்யா அப்படின்னு கௌதம மகரிஷியுடைய பத்னி ஒருத்தி இருந்தார், சாபத்தினாலே கல்லாக போயிருக்காள். இருக்கிற இடம் தெரியாமல் எங்க இருக்கானே தெரியாது, கல்லா இருக்கானே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, எங்க இருக்கானே தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் தபஸ் பண்றா, ஒன்னே நினைச்சுன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காப்பா. அகல்யான ஒருத்தி இந்த இடத்துல இருக்கா அப்படின்னா, பெருமாள் அந்த ஆசிரமத்துல கால் எடுத்து வச்ச உடனே அடுத்த க்ஷண காலம் சிலாதே ஸ்திரீத்வாதிஹி அந்த கல் அப்படியே பெண் உருவமாக மாறி அகல்யா ஆச்சரியமாக அந்த வந்து நிற்கிறானாம். பார்த்தா விஸ்வாமித்திரருக்கு பரமானந்தம், திடுக்கிட்டு போச்சு அவருக்கு. இது நடக்கும்னு அவருக்கே தெரியாது, விஸ்வாமித்திரே நினைச்சு பார்க்கல. ஆஹா, அகல்யா சாப விமோசனம் ஆயிடுதே. ததாகத ராகவ பாத ரக்ஷி, சுவாமி தேசிய நடக்கா சொல்றார், பெருமை பாதுகாச ரசத்துல எத்தனை மகரிஷிகள் பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம்னு அழகா நடந்திருக்கேன். இத்தனை பேர் வந்திருக்காள், 100 வண்டியில மகரிஷிகள் மொத்தம் வந்திருக்காள். அப்போ இத்தனை தப்போதனர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு ஒரு அகல்யாக்கு சாப விமோசனமாயி ஒரு பெண் வந்தாள் அப்படின்னா அவள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாள். பெருமாளுடைய திருவடிக்கு இப்படி ஒரு பிரபாவம் இருக்கா, இது தெரியலையே. அப்படியே கொண்டாடணும் எல்லாரும். சுவாமி தேசிகன் சொல்ற ரகசத்ரே சாரத்துல சரணாகதியினுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லும் போதுதான், சிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரிடிர் அஸ்பத்பூதம் உதம் சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்னு திருவடியை நாம சேவிக்கிறோம் இல்லையோ, திருவடிக்கு என்ன பிரபாவம் உண்டு? திருவடியினாலே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்க வைக்க முடியுமா? எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல பண்ண பாபங்கள் எல்லாம் ஏதோ ஒரு க்ஷண காலம் திருவடியை போய் நம்ம ஆசிரிச்சபடினாலே அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டா, சத்தியம் கட்டாயம் போயிடும். துபாபா அகல்யா சாப விமோசனம் இருக்கு, பாபம் போறது இருக்கட்டும், 10,000 வருஷ காலம் தான் இருக்கு, சாபம் போயிருக்கேன் இந்த இடத்துல. எப்படிப்பட்ட பாபம் பண்ணியிருக்காள் அகல்யாங்கிற, ஏதோ நடந்துருத்து சிலதுல வாயால சொல்லக்கூடாது. ஏன்னா தேவ ரகசியம் ரிஷி ரகசியம்னு சிலது உண்டு, நமக்கு சொல்றதுக்கு யோகியதை கிடையாது. அதெல்லாம் பெரிய ரகசியம் இங்க இருக்கு. மகிழ்ச்சகார துர்மேதா தேவராஜ குதூகலாக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய தப்பு அகல்ய பண்ணிட்டானா, கௌதம மகரிஷியோட பத்னியாக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் தேவேந்திரன் ஆசிரமத்துக்கு வர அவன் தேவேந்திரன் தெரிஞ்சு அவன் கூட சேர்ந்து இருந்தான் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. எப்படிப்பட்ட மகாபாபம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் கூட இது நடந்து என்னைக்கோ வருஷ காலம் முன்பு, இன்னைக்கும் கூட நம்ம சாதாரண மனுஷியால் கூட ஒரு பெண் கிட்ட எந்த தோஷத்தை ஒத்துக்க மாட்டாளோ, எந்த தோஷத்தை சமுதாயம் ஏத்துக்காதோ, அப்படிப்பட்ட ஒரு மகாதோஷத்தை அகல்யை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோஷம் பெருமாள் திருவடி பட்டபடினாலே போச்சு. ஒரு க்ஷண காலத்துல திருவடி பட்ட திருவடியினுடைய தூள் பட்டப்பட்ட திருவடி கூட படலையும் கா திருவடி பட்டதுன்னு சொல்வாளே தவிர, பெருமாளுடைய திருவடி தூள் அப்படிங்கிறது கௌதம மகரிஷி இருக்கிறோம். அவரு ஒரு சித்தாந்தம் ஒண்ணு வச்சிருக்கார், எது உண்டாகணும்னாலும் பொடியிலிருந்துதான் உண்டாகும், பரமாணுலிருந்தா உண்டாகும் கௌதமருடைய சித்தாந்தம். அதனால கௌதம ராத்துக்கு போய் அவர் சித்தாந்தப்படியே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பொடியிலேருந்து ஒரு அகல்யை உண்டாக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு தேசிய அழகா சொல்ற இந்த இடத்துல. அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவகம், மகாபாபங்களும் போகும் சாபங்களும் போகும், எங்கள் மேல் சாபம் எடுந்தேனோ பாவம், சாபமும் போகும் பாபமும் போகும். அந்த திருவடிக்கு அத்தனை பலம் உண்டு, யாரும் சந்தேகமே பட வேண்டாம், மகா விஸ்வாசம் வேணும். கட்டாயம் என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சுன்னு நான் சரணாகதி பண்ணேன், என் பாபங்கள் எல்லாம் போச்சு. முன்ன மாதிரி இல்லையே, நான் கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்ற ஓர் எந்தானும் இன்றியே வந்து எழுமாறு உண்டானை உலகேடும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனே நீமேங்கிற ஆழ்வார் சொல்றார். தன்னுடைய மனசை கூட்டி வச்சுக்கிறார், மனசை கூட்டி மடியில் உட்காந்து வச்சு ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி மனசை கொஞ்சி, மனசே கண்டாயே பார்த்தையா நீ, கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்று, எந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்சது பார்த்தையா, ஓர் எந்தானுமின்றியே வந்து எழுமாறு, நீ நினைச்சு பார்த்திருப்பியா இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படி நினைச்சு பார்த்திருப்பியா, இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாம் வரும் நினைச்சு பார்த்திருப்பியா, உண்டானை உலகேடும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை, இப்போது அவனை பத்தி புரிஞ்சிட்டியா,
லோகத்தை எல்லாம் வளர்ந்தானே, அவனை பற்றி இப்போவாவது நீ புரிஞ்சிட்டியா? புரிஞ்சுக்கும். நம்ம யாராவது நினச்சி பார்த்துருப்போமா பெருமாளுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணுவோம் சொல்லிட்டு? முன்னாடி பெருமாளுக்கு தேவராஜ பெருமாளை சேவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னும், நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னும், அவனுடைய திருவடி கீழே இருப்போம் அப்படின்னும், தவாஸ்து சமீபதாக அப்படின்னும் நினச்சி பார்த்துருப்போமா? பெருமாளை பற்றி புரிஞ்சிட்டியா இப்போவாவது அப்படின்னு மனசை பார்த்து கொஞ்சரா. அந்த மாதிரி பெருமாள் திருவடியை பற்றி யாராவது புரிஞ்சுன்னுங்களா? புரிஞ்சுட்டா சரணாகதி பண்ணு. அந்த மகாவிஸ்வாசம் வேணும். என்ன கேட்டால் எல்லா பாவமும் ஜென்ம ஜென்மாந்தரமாக கோடிக்கணக்கான ஜென்மங்களில் சேர்த்து வச்ச பாவம் மொத்தமும் அந்த சீவன் நாராயண சரணம் சரணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணதில் மொத்தமும் போயிடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த அகல்யா சாப விமோச்சனம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே வரும். அதனால்தான் ரிஷிகள்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்க. யார் தபோதனால் இப்படி தபோதனால்லாம் பார்த்துட்டே இருக்கச்ச இந்த ஒரு ஆச்சரியம் நடக்கச்ச திருவடியினுடைய பிரபாவம் இப்போதான் அவாளுக்கு புரிகிறது. ரஜினி விகம காலே ராமகாதாம் படந்தஹ குஷிகதலய முக்கியாஹ பாதுகே பாவயந்தே உபல சகல சக்தைஹி தொட்பத வீர காண்டே ஜலித முனிகலத்ரான் தண்டகாரண்ய பாகன். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் தெரியுமில்லையோ? இத்தனை நாளாக விஸ்வாமித்திரர் வந்து எத்தனையோ தபஸெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த தபஸெல்லாம் விட்டு பெருமாள் ஸ்ரீராமனை ஏழை பண்ணி அவனோடு கூட கொஞ்சிட்டு பெருமாளோட அனுபவத்தில் இருக்கக்கூடியவர். இந்த அகல்யா சாப விமோசனத்தை பார்த்தப்பறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா இவரையும் விட்டுட்டாராம். பின்ன என்ன கேட்டால் பெருமாளுடைய திருவடியே நடிச்சுட்டு இருக்காராம். குசிகதாலே ரஜனி மிகம காலே ராமகாதாம் படந்தா. இன்னும் சாயங்காலம் சந்தியாவந்தம் பண்ணி முடிச்ச உடனேயே கொஞ்ச நாள் பெருமாள் ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தையே சொல்கிறார் விஸ்வாமித்திரர். எப்போ? இப்போ இல்லை, அப்புறம் ராமனவர் மிதிரையில் கொண்டு ஆனப்புறம், விவாகம் ஆனப்புறம் விஸ்வாமித்திரர் வேற எதுவுமே சொல்கிறது கிடையாது. மந்திரத்தையெல்லாம் கொடுத்துட்டார். ஸ்ரீராமனை மாத்திரம்தான் சொல்கிறார். ஸ்ரீராமனை மாத்திரம் சொல்லிச்ச கௌசல்யா சுப்ரதா ராமனும் இன்னொரு கதையோ எல்லாத்தையும் சொல்கிறது விட்டுட்டாரா? இந்த ஒரு கதை மட்டும்தான் அகல்யா சாபி மோச்சனம் மட்டும்தான். ரஜினி விகம காலே ராமகாதாம் படந்தஹ குஷிக தனய முக்கியாஹ. அது மாத்திரமில்லை, தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற மகர்ஷிகள் கிட்ட நீங்கள் தியானம் பண்ணதெல்லாம் போதும், கொஞ்ச நாள் அகல்யா சாப விமோசனத்தை கானம் பண்ணுவோம்ட்டார். குஷிக தனய முக்கியாஹ பாதுகே பாவயந்தே உபலச கலசக்தி ஹீ தொட்பராகைர காண்டே. என்ன ஒரு சின்ன பொடிக்கு இத்தனை பிரபாவம்னா, பெருமாள் திருவடியில் பட்ட ஒரு சின்ன ஒரு பொடி, அந்த பொடிக்கு இப்படி பிரபாவம்னா இப்படி இருக்கும். அந்த ஒரு பொடி என் சிரஸில் வந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாதுகை இருக்க. நான் பெருமாள் திருவடியிலேருந்து வரவழியோ வர, திருவடியிலேருந்து வரும்போது அந்த பெருமாள் திருவடியிலேருந்து ஒரு பொடியை கொண்டு வந்து நேர் நம்ம சிரஸில் வந்து அந்த பொடி நம்ம மேலே பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சிரஸில் எழுதியிருக்கிற அக்ஷரங்கள் தலையெழுத்து என்னென்ன எழுதியிருக்கோ மொத்தத்தையும் மாற்றி அமைச்சிடுவோம். அது அந்த பொடி நமக்கு கிடைக்காதாங்க. இவர் குஷி உபல சகல சக்தி தொற்பராக இறகாண்டே ஜலித முனி கலத்ரான் தண்டகாரண்யபாகன். தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷி பத்தினிகள் இருக்கையோ அவ மொத்த பேரும் ரொம்ப அபிமானத்தோடு கூட எங்கள் அகல்யைக்கு சாப்பிட போச்சு. எங்கள் அகல்யை ஏன்னா அவ்வளோ ரிஷி பத்தினி, இவ்வளோ ரிஷி பத்தினிகள். ரிஷிகளெல்லாம் என்னென்னமோ தபஸ் தான் நீங்கள் பண்ணுங்கோ, காட்டுக்கு போய் தபஸ் தான் பண்ணுங்கோ, எங்கள் அகல்யக்கு சாப விமோசனம் ஆகிட்டார். அப்படி உனக்கு தெரியுமா அகல்யக்கு சாப அகல்யம் வந்தாச்சாமே அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த ரிஷி பத்னிகள் மொத்த பேரும் அகல்யா சாப விமோசனத்தையே பாட்டு பாடிட்டு, ரிஷிகள் மொத்த பேரும் அகல்யா சாப விமோசனத்தையே தியானம் பண்ணிட்டு. அது மாத்திரமில்லை, பெருமாள் தண்டகாரண்யத்துக்கு காட்டுக்கு போகும்போது தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அப்போ அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால் ரிஷிகளுடைய ஆசிரமத்து வாசலில் கிளிகள்லாம் இருக்கொள்ளும், சகுந்தம் கிளிகள்லாம் கட்டி வச்சுக்கொள்ளும். அந்த கிளிகள்லாம் அகல்யா சாப விமோசனத்தை பாட்டை பாடி அவரை கூப்பிட்றதான் பெருமாள் பக்கம். இது என்ன நம்ம கதையே நம்ம கிட்டேயே சொல்கிறது அப்படின்னு பார்க்குறேன். என்ன கேட்டால் இவா அதை பாடுறது தானே அது பாடும், இந்த மாமிகள் என்ன பாடுறதோ அதுதான் அந்த கிளி பாடும். இந்த மாமிகள் இதையே பாடி கொடுக்கப்பட்டீங்களா, அந்த கிளியும் அதே பார்க்க அப்படின்னா பெருமாள் தண்டகாரண்யத்தில் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள் உள்ளுக்குள்ளே ஓன உள்ளே வந்தார்னா அப்போ அந்த கிளிகள்லாம் கூட சகுந்தாக பாதுகாசாசத்தில் அந்த கிளிகள் கூட இந்த கதையை தான் பாடுறோம். மகரிஷிகள் போற்றி 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 கொண்டாடக்கூடிய ஆச்சரியமான விஷயம் இது.
தபஸ்விகளாக கொண்டாடக்கூடிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணமன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டும். மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணனே, உந்தன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்பன் ரொம்ப அழகா சொன்னான். இவ்வண்ணம் நிகழ்ந்த என்ன ஆச்சரியம் இது விஸ்வாமித்திர ஸ்லோகம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிமே இந்த லோகத்துல துக்கங்கிறதே கிடையாது. ஏன்னா திருவடியினுடைய பிரபாவம் எப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கோ, இந்த அளவு வெளிச்சமாயிருக்கோ, ஏதோ உபநிஷத்துல தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு, அதனால வேதாந்தத்துல சொல்லியிருக்கு, அதனால ஆச்சாரியன் ஒருத்தி சொல்லிதான் திருவடியுடைய பிரபாவம் தெரியணும் அப்படிங்கிறது போய், ஒரு அகல்யா சாபை மோசத்துல திருவடிக்கு இத்தனை பிரபாவம் இருக்குங்கிறது லோகத்துல வெட்ட வெளிச்சமாயிருக்குன்னா, இனிமே இந்த லோகத்துல எல்லாருக்குமே ஸ்ரீராமனுடைய சரணம் தான் நன்னா தெரிஞ்சு போயிட்டு, இனிமே லோகத்துல எல்லாரும் உயிர்ந்து போயிடுவார்கள். இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணமன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ. இனிமே கஷ்டம் எது, யார் கஷ்டப்படுவார்? யாத்தியாவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கூட பெருமாள் திருவடி இருக்கவே ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும். மை வண்ணத்தரக்கி போரில் முன்னாடி தாடகா சம்மாரம் நடந்ததோ இல்லையோ விஸ்வாமித்தர், நான் ரெண்டு ஆச்சரியப்பட்டேன். தாடகா சம்மாரத்தில் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண பாராங்கல் மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய மார்பை பிளந்து அந்த பக்கம் வெளியில வந்ததுன்னும் போது, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் கை வண்ணத்தை அந்த இடத்துல பார்த்தேன், அபயம் கொடுக்கக்கூடிய கை வண்ணத்தை பார்த்தேன், இங்கே சர்வ பாபத்தையும் போக்கக்கூடிய கால் வண்ணத்தை இந்த இடத்துல பார்க்குறேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிறது. அழகா ஒரு அர்த்தம் சொன்னா, கால் வண்ணம் தான் பார்த்துருக்கேன், இன்னும் முக்கால் பாக்கி இருக்குன்னா, கை வண்ணமும் பார்த்தேன் கால் வண்ணமும் பார்த்தேன், கால் தான் ஆயிருக்கு இன்னும் முக்கால் இருக்கு. அந்த முக்கால் எப்போ தெரியும் கேட்டால் பாதுகாப்பு பிரபாவத்தில் தெரியும். அது திருவடிக்கு கால் பிரபாவம், பாதுகைக்கு முக்கால் பிரபாவம் அப்படிங்கிறது அங்கே வரப்போகுது பின்னாடி. அதை வச்சு சொன்னார் அகல்யா சாபை மோச்சனும் ஆச்சரியமாக ஆச்சு. அதுக்கப்புறம் மிதிலா தேசம் மிதிலா நகரத்துக்கு இதுவாக ஆயிடுச்சுன்னு போகிற ஜனகர் கேள்விப்பட்ட நேரம் வந்து இந்த விஸ்வாமித்திரரை சுவாகதம் பண்ணி கூப்பிடும்போது பக்கத்தில் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறத பார்த்த உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமம் கஜசிம்மகதி வீரம் சார்தூல ரிஷபோபமும். யார் ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அழகாக இருக்காள், கஜசிம்மகதி வீரம் ரொம்ப அழகாக நடக்கிறாளே, யானை நடந்து வரா மாதிரி, சிம்மன் நடக்கிற மாதிரி கம்பீரமாக நடந்து வராளே, சார்தூல ரிஷபோபமும் மிடுக்கா இருக்காளே ரொம்ப, இல்லை நடக்கிறது மாத்திரம் இல்லை மிடுக்கும் வேணுமையோ. கதம் அஸ்வினாமிவ ரூபேன சமுபஸ்தித யௌவனம் கதம் பத்யாமிக பிராப்தமும். இந்த சுகுமாரமான திருவடிகள்னாலே நடந்து வந்தாளா வாழா, நடத்தி ஆயிடுச்சுன்னு வந்தே விஸ்வாமித்திரன், இந்த குழந்தைகளை பார்த்தா நடக்கிற குழந்தைகள் மாதிரி தெரியலையே, அந்த திருவடியெல்லாம் பார்த்தா தாமரப்பூ மாதிரி இருக்கே, செக்கச்சவேல சிவந்து ரொம்ப மிருதுவா இருக்கு, இந்த குழந்தைகளை நடத்தி ஆயிடுச்சுன்னு வந்தேடா, இந்த குழந்தைகள் எப்படி இந்த இடத்துல வந்தா அப்படின்னு தசரதர் அப்படியே இந்த திருவடியும் பார்த்து அதையும் பார்த்த உடனே விஸ்வாமித்திர சிரிச்சுக்கிற பரவாயில்ல. முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி மாமனார் பார்த்து மோகிக்கணும், அதுதானே முக்கியம். அதனால மாமனார் பார்த்து மோகிச்சுட்டான்னா பாதி சக்சஸ், அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கட்டும் பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கதையெல்லாம் விஸ்வாமித்திரர் சொன்னார். ஜனகரோட கூட ஜனகரோட புரோஹிதர் ஒருத்தர் இருக்கார், சதானந்தர் அப்படின்னு பெயர், அவரும் கூட வந்திருக்கார். வசிஷ்டர் அது விஸ்வாமித்திரர் வர அருள், விஸ்வாமித்திரர் கூப்பிட்றதுக்காக சதானந்தர் வந்திருக்கார். விஸ்வாமித்திரர் சொன்னார், இப்போ தான் வந்தோம் இங்கிருந்து, யாக சம்ரட்சணங்கள்லாம் அழகாக இந்த குழந்தைகள் பண்ணா, தசரத சக்கரவர்த்தியோட குமாரர்கள், அகல்யா சாப விமோச்சனம் ஆயிடுத்து, அகல்ய சாபை அப்படியே ஒரு ரிஷி பத்னியாக வர அந்த இடத்துல கௌதமரும் திரும்பி வர, அப்போ முனி பரிஷதி கீதம் கௌதமீ ரக்ஷணம் தே, முனி பரிஷத்தில் நடுவில் அந்த கௌதமிய ரக்ஷணம் பண்ணார் கௌதமினா அகல்யா, கௌதமீ ரக்ஷணம் வேற ஏதாவது நினச்சுறாங்க, கௌதமனுடைய பத்னி கௌதமி, முனி பரிஷதி கீதம் கௌதமீ ரக்ஷணம் தே முகுரண்கலயந்தியா மஞ்சுவா சசகுந்தாக அப்படி எல்லாரும் பாடும்படியான இந்த விஷயத்தை விஸ்வாமித்தர் அழகாக கொண்டாடி இந்த இடத்துல ஜனகர் கிட்டின்னு சொன்னார், அழகா கௌதமி ரக்ஷணம் நடந்தது என்ன ஆச்சரியம் தெரியுமா அப்படின்னா, உடனே சதானந்தர் இருந்து அப்படியா எங்க அம்மாவுக்கு ரக்ஷணம் கிடைச்சு விட்டாரு, அங்க அவருடைய பிள்ளை எங்க அம்மாவுக்கு ரக்ஷணம் கிடைச்சு விட்டா ரொம்ப சந்தோஷம் பரம பாக்கியமாச்சு. விஸ்வாமித்தர் சொன்னீரா எங்க அம்மாவை பத்தி சொன்னீரா, ஒரு தோஷமும் கிடையாது பாவம், தெய்வேன துரதிஷ்டிதம், பாடா போன தெய்வம் வாழ்க்கையில் போய் விளையாடிடு, அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா தேவேந்திரனுக்கு இதுவா காரியம், எங்கேயாவது இந்திரன் செய்கிற காரியமாக அவன் பண்ணிருக்கான். ஏதோ கௌதமர் இல்லாத சமயத்தில்
இவருடைய ஆசிரமத்துக்குள்ள அகல்யா இருக்கிற இடத்துல ஆசிரமத்துக்குள்ள வருது அப்படிங்கிறது ரவுடி தெரு ரவுடி பண்ணக்கூடிய காரியமா, தேவேந்திரன் செய்யக்கூடிய காரியமா? எங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு பெரிய அநியாயம், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அகல்யை பலியாக்கி இருக்காரு. அந்த இடத்துல தெய்வங்கள்லாம் சேர்ந்து நமக்கு காமிக்கணுமா? எந்த சாபமும் விமோச்சனமாகும். பெருமாளுடைய திருவடி பட்டாங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக அகல்யாங்கிறவர் அத்தியந்த பரிசுத்தமானவர். நெஞ்சிலால் பிழைப்பிலாலே அகல்யானாலே தோஷம் இல்லாதவனார், கல்யாண தோஷம் உள்ளவனார். ஒரு தோஷமும் இல்லாதவளுக்கு அவளுக்கு போய் ஒரு பெரிய தோஷத்தை பாதாளங்களில் சுமத்துறா மாதிரி சுமத்தி அதுக்கப்புறம் பெருமாளை கொண்டு வந்து அவர் திருவடினாலே சாப விமோச்சனமாகிறது. நமக்காக அவர் இப்படி பலபாடு விட்டுருக்காரு, தெய்வம் இப்படி பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் நீர் எடுத்து சொன்னீரா விஸ்வாமித்திரே அப்படின்னா எல்லாம் எடுத்து சொன்ன அவருக்கு தெரியாத உண்டா, உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதது உண்டானு விஸ்வாமித்திர சொன்னார். சதானந்தருக்கு பரம சந்தோஷம். நேர ஸ்ரீராமன் கிட்ட கை கூப்பிடுற பெருமாள் சொல்கிற, அந்த அகல்யா சாப விமோச்சனம் நடந்த உடனே அகல்யை கீழ் விழுந்து சேமிக்கிற பெருமாள். ஒரு அழகான விஷயம் பாருங்க, அகல்யா சாப விமோச்சனம் ஆச்சு, கௌதமர் வந்தார், உடனே பெருமாள் அவர் காலில் விடாது, அகல்யா காலில் விடாது. அகல்யா கண்டு தினம் விட்டு அடங்க, நான் எப்படிப்பட்டவன், எல்லாரும் என்னை ஒதுக்கின அப்புறம் ஒரு தெய்வம் வந்து எனக்கு வாழ்வை கொடுத்துட்டு என் காலில் வந்து விடறது அப்படிங்கிறார். இப்படி கூட ஒரு தெய்வம் இருக்குமான்னு, நமக்கே வாழ்வு கொடுத்து நம்ம காலில் விட்டு விடுவான், இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? அம்மா நீர் அப்பாம் சுலா நாம் துரிகீர்த்தனியா அவன் தேசியம் தான் அதெல்லாம் சொல்கிறான். அகல்யை பெருமாள் என்ன ஆக்கினார் மொழியோ, இன்னைக்கு பத்தி பிறந்தாலும் முதல்ல வந்து சீதா தாரா அகல்யா மந்தோதரி திரௌபதின்னு பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் சர்வபாதக நாசனம் அப்படின்னு கொள்ளோ. இந்த பஞ்சகன்னிகைகளை நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும். சீதா தாரா அகல்யா மந்தோதரி திரௌபதியை நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும். சர்வபாதக நாசனம் அப்போ நமக்கும் மனசு நிர்மலமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காளோ, அதுல அகல்யை சேர்த்து வச்சிருக்கா பாருங்க. அப்ப பெருமாள் வந்து அகல்யக்கு சாபிமோசன் மாத்திரம் இல்லாமல் அவ காலில் விழுந்து அவளுடைய சிரேஷ்டத்துவத்தை நமக்கு எல்லாம் புரிய வைக்கிறார் பெருமாள். எப்படிப்பட்டவர் பாருங்க அப்படின்னு அதான் சொல்றேன். தெய்வ ரகசியம், இந்த தெய்வ ரகசியத்துல மூலத்தை தேடக்கூடாது. மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ரிஷி மூலம், ரிஷிகள்லாம் எப்படி பிறந்தா பார்த்தா வேடிக்கையா இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஐயோ அப்படியா அப்படியான்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் இதெல்லாம் தெய்வ ரகசியம். தெய்வ ரகசியத்தில் மூலத்தை யார் ஆராய்ச்சி பார்க்குறானோ அவன் சமூலமாக நாசமாவான்னு. அதனால் இதெல்லாம் அதனால்தான் ஆழ்வார்கள் ரகசியத்தில் சுவாமி தேசிகள் எடுத்து சொல்கிறார். இதை ஆழ்வார்களை பற்றி என்னென்னமோ கேட்குறா வரலாம். அந்த காலத்தில் வாதங்கள்லாம் நடந்தது, ஸ்ரீரங்கத்திலே ஆகட்டும் காஞ்சிபுரத்திலே ஆகட்டும், திவ்ய பிரபந்தத்தை தடை பண்ணும்போது ஆழ்வார்களுடைய பெருமையை போய் ஸ்தாபித்து திவ்ய பிரபந்த கோஷ்டியை நடத்தி வச்சவர் சுவாமி தேசியம்தான். அதை வச்சுதான் எல்லா திவ்ய தேசங்களிலுமே திவ்ய பிரபந்தம் இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேயே அத்தினோத்சவத்தை நடத்தி வச்சார், காஞ்சிபுரத்தில் அந்த ராஜவீதியில பிரம்மோத்சவத்தில் திவ்ய பிரபந்த பாராயணத்தை நடத்தி வச்சார். இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசியம் அன்னைக்கு ஸ்தாபிச்சது. அப்போ என்ன சொல்லி ஸ்தாபிச்சார் அப்படின்னா, ஆழ்வார்களை பற்றி என்னென்னமோ தோஷங்கள்லாம் சொன்னங்களே அப்போ நீங்கள் அழிஞ்சு போவீர்கள்னா சுவாமி தேசிகள். ஏன்னா மகாபாரதத்தில் சொல்லிருக்கு பாருங்க, இதெல்லாம் தெய்வ ரகசியம், ஆழ்வார்கள தெய்வ அவதாரம். இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தத்தினுடைய பிரபாவத்தை காண்பிக்கணுங்கிறதுக்காக பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டுருதால் மாட்டுக்கு அருள் தருமாயன் மலிந்து வருத்துதலான்னு சொல்லி திருக்கோவலூர் எம்பெருமான் மூன்று ஆழ்வாரை போட்டு நெசுக்கி அவாகிட்ட இந்த பாடல்களை வரவழைச்சு கீர்த்தன சம்பிரதாயத்தை உண்டாக்கணும். கீர்த்தன சம்பிரதாயம் அங்கே தான் ஆரம்பம், ஆழ்வார்கள் கிட்ட தான் ஆரம்பம், முன்னாடி கிடையாது. அதான் கீர்த்தன சம்பிரதாயத்தில் அது ஒரு கீர்த்தனமானவனே கடைசியில் அவளுடைய பெயர் வரும், தியாகராஜன்னா தியாகராஜனுடைய பெயர் வரும். இதெல்லாம் ஆழ்வார்கள் தான் காமிச்சுக்கிறோம். இதான் சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்துக்கு ஆரம்பம் ஆழ்வார்கள் தான். பத்து பாட்டு ஆச்சுன்னா நம்ம ஆழ்வார் தன் பேரை சொல்ல மாறன் சடகோ பண் அப்படிங்கிறாரு, கலியனானா கலியன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கீர்த்தனம் பாட வேண்டியது, அதில் தன்னுடைய திருநாமத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியது, பகவத் அனுகிரகத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு இதெல்லாம் இந்த சம்பிரதாயமே ஆரம்பம் இங்கே தான் ஆழ்வார்கள் கிட்ட தான். இந்த கலியுகத்தில் கேசவ கீர்த்தனங்கிற உயர்ந்த தர்மத்தை காண்பிப்பதற்காக பெருமாள் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வச்சார் அப்படின்னு இருக்கும்போது இதில் ஆயிரம் கேள்வி கேட்குறவங்க நீங்கள்லாம் உட்பட மாட்டோங்கன்னு சுவாமி தேசி எச்சரிக்கை கொடுத்தார்கள். அந்த மாதிரி இது ஆச்சரியமான ஒரு அகல்யா சாப்பை மோசி. இதில் போய் நம்ம எதுவுமே ஆராயக்கூடாது எதுவுமே. கௌராஸ்தந்தன் அகல்யாயை ஜாரா கௌசிக பிராமண கௌதம குருவானா அப்படின்லாம் வேதத்தில் இருக்கு. இதை பற்றியெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்து சீபாஷி வியாக்கியானங்கள்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாமித்திர சாதாரணமாக நினைக்காதீங்க. பெருமாள் கிட்ட சொன்னார், சதானந்தர் விஸ்வாமித்திர உங்களை கூட்டுன்னு வராரு, ஏதோ கதை கதை சொல்லி கூட்டுன்னு வராரு, சாதாரணமாக நினைக்காதீங்க, இவர் கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து விஸ்வாமித்திர கதையை விஸ்தாரமாக சொல்கிறேன், ரொம்ப நிறையா சொல்கிறேன். பெரிய தபஸ்வி ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து தபஸெல்லாம் பண்ணி பிராமணராக மாறி, மகரிஷியாக மாறி, பிரம்மரிஷியாக மாறி, வசிஷ்டருக்கு சமானமாக ஆகி, திரிசங்கு அப்படிங்கிறவன சசீரத்தோட சொர்க்கம் அனுப்புறேன்னு ஆரம்பித்து கடைசியில் திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று தானே சிருஷ்டித்தவர், பெருமாள் லோகத்தை சிருஷ்டிக்கிற மாதிரி திரிசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டித்து அவனை நடுவானத்தில் நிற்க வச்சவர் விஸ்வாமித்திரர். சுனசேவன் அப்படிங்கிறவனுக்கு யாகத்தில் அவனை பலி போடுற மாதிரி கதி வரைச்சு அவனுக்கு ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவனை காப்பாற்றி கொடுத்தவர் இந்த விஸ்வாமித்திரர். மேனகா அப்படிங்கிறவன் விஸ்வாமித்திரருடைய தபஸை கெடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி வரைச்ச, அவளோடு கூட 10 வருஷ காலம் குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ஷண காலத்தில் அந்த மேனகையை உதறி தள்ளிட்டு மறுபடியும் தபஸில் இறங்கினவர் விஸ்வாமித்திரர். ரம்பா அப்படிங்கிறவர் மறுபடியும் இவருடைய தபஸை கெடுக்கணும் அப்படின்னு வரைச்ச, ஒரு ஹும் அப்படின்னு ஹுங்காரத்தினாலே அவளை மறுபடியும் அகல்ய மாதிரி கல்லாக்கிட்டு தபஸை ஆரம்பித்தவர் விஸ்வாமித்திரர். இந்திரன் ஒரு சமயம் யாச்சனம் பண்ணி எனக்கு பிக்ஷை கொடு அப்படின்னும் போது, இவர் மொத்த பிக்ஷை, இவர் பத்னி 10 மாதமாக பத்னி இவர், அப்போ பிக்ஷை கொடு அப்படிங்கும்போது அந்த பிக்ஷையை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கோபிச்சுக்காமல் அவனை கை கூப்பிட்டு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தபஸ் ஆரம்பித்தவர். என்னுடைய பிக்ஷை போய் நீ வாங்கிட்டீரேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமலும் அது சொல்லாமல் இந்திரனே பார்த்து திரும்பி இவர் தபஸை கெடுக்கணுங்கிறது தான் வந்திருக்கான் அவன். இப்படி அவருடைய பிரபாவம் மொத்தத்தையும் எடுத்து சொல்கிற சதானந்தம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குஷிக சுத கத்திதாவே, அதான் குஷிக சுத்தன் போட்டார். இவருடைய விஸ்வாமித்தருடைய குஷிகருக்கு அந்த கோத்தத்தில் இவர் பிறந்த கதையிலேருந்து ஆரம்பித்து மொத்தமும் இருக்கு இங்க. அப்படி மொத்தத்தையும் பெருமாள் கேட்டிருந்தார், அந்த கதைகளை எல்லாம் கேட்டிருந்தார். அப்போ என்ன வேணும்னு கேட்டால் ஜனகர் சொன்னார், இல்லை அந்த தனுஷை பார்க்கணும் அப்படின்னா அப்படியா சந்தோஷம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னார். அந்த தனுஷனுடைய கதையெல்லாம் எடுத்து சொன்னார். நிமி அப்படின்னு ஒரு மகாராஜா இவா குலத்தில் பூர்வ முதல்ல இருந்தவர். அந்த நிமியினுடைய வம்சத்தில் 6வதாக வந்தவர் தேவராதன் பேர். அந்த தேவராதனுக்கு ஒரு சமயம் ஒரு வில்லு தேவர்கள்லாம் கொடுத்து வச்சுட்டான், இந்த வில்லு நீ உங்காத்தில் வச்சுக்கோ அப்படின்ட்டார். அது பரமசிவனுடைய வில்லு. முன்ன ஒரு சமயம் தக்ஷயஜம் நடக்கும்போது ருத்ரனை விட்டுட்டு தக்ஷயஜம் நடந்தது, அதனால் ருத்ரனுக்கு கோபம் வந்துடும், தேவர்களோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டார். தேவாவே யஜ்ஞா ருத்ர மந்தராயன்னு வரும். ஒரு நாள் தேவர்கள்லாம் ருத்ரனை விட்டுட்டு யாகம் பண்ணாலாம் அப்படின்னு பல கதைகள் இருக்கு, கவலை 2-3 இடத்துல வருவார். அப்போது அந்த பெரிய வில்லு ஒன்று அவர் கையில் இருந்தது, தேவர்களே பண்ணி கொடுத்தான ஒரு கதை ஒன்று. அந்த வில்லை ருத்ரன் கையில் எடுத்தோடனே தேவர்கள்லாம் பயந்து போயிட்டார். சரி மன்னிப்பு கேட்டிருந்தா சரியான மன்னித்து விட்டுட்டார். அந்த வில்லு யாராலும் தூக்கவே முடியாது, அந்த வில்லை தான் மெதுவாக தேவர்கள்லாம் பாதுகாத்து வச்சுருந்தார். அதை இந்த தேவராதர்கிட்ட கொடுத்துட்டார். அதை அவர் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அது அந்த வம்சத்தில் இப்போ வந்துருக்கு. இந்த இடத்துல ஜனகர் சொன்னார், ஒரு நாள் நான் வந்து யாகத்துக்காக யாக பூமியை கர்ஷணம் பண்ணிட்டு இருந்த போது அங்கே ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். அவள் தான் இந்த குழந்தை சீதா அப்படின்னு பெயர். இவளுக்கு ஒரு கல்யாண வயசு வந்த உடனே யாருக்கும் கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமில்லை, ஏன்னா மனுஷ ஜென்மம் இல்லையே, தெய்வம் கொடுத்த பிறவி, தெய்வ பிறவி யாக பூமியில் வந்தது தானே. ஆனால் இங்கே இருக்கிற ராஜாக்கள் மொத்த பேரும் வந்து எனக்கு இந்த பொண்ணை கொடு, எனக்கு இந்த பொண்ணு கொடுன்னு ஆரம்பித்தான். அவெல்லாம் ஒரு கணக்கு போட்டான், இவன் ஏதோ அமானுஷையாக இருக்கா, ஏதோ தெய்வ பிறவியாக இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ராஜ்யத்துக்கும் க்ஷேமம், நமக்கும் க்ஷேமம், ஆனந்தமாக இருக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பித்தான். இவருக்கு தொந்தரவு பொறுக்க முடியல. என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த வில்லை பார்த்தா, இந்த வில்லை யார் எடுத்து நானே இருக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். அதை அப்படியே பார்த்து திரும்பி போயிட்டான் அவன். ஓ இந்த வில்லா அப்படின்னு இந்த விஷயம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. உடனே நிறையா ராஜாக்கள்லாம் ராஜகுமாரர்கள்லாம் அப்படியா சரி வந்துடலாம், வந்து வில்லை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அவன் ஒரு 10 நாள் பஸ்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்தி வச்சுட்டு வில்லை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அங்கிருந்து நேராக இங்கே வந்தான். வந்து அந்த வில்லை காமிக்கோ அப்படின்னா அந்த வில்லை எடுத்து காமிச்சா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. அதை பார்த்து இப்படி ஒரு பிரதட்சிணம் பண்ணான், இப்படி கையை கூப்பினான், இந்த கொஞ்சம் வில்லை எடுக்கிறதானே அப்படின்னா, இல்லையே எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போட்டுருந்தாங்க, நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு விட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் கிளம்பி போய் அன்றைக்கு ராத்திரி அங்கே படுத்துட்டானா, அங்கே இன்னொரு ராஜகுமாரன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து மறுநாள் காத்தால வில்லை பார்க்கணும் அப்படின்னு வரான். அவன் இவங்கிட்ட பார்த்து கேட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வில்லுனுடைய பிரபாவத்தை இவன் சொன்னானா.
சொன்ன உடனே அவனும் ராத்திரி டவுன் பஸ் ஏறி நானும் போயிடுறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். யாருமே கிட்ட ஒருத்தர் பயப்படுறா. ஏதோ ஒரு ராஜா ஒருத்தர் வந்த, ரொம்ப பலிஷ்டரான ராஜா. அவர் இப்படி பார்த்த, பக்கத்தில் ராஜ பரிவாரங்கள்லாம் இருக்கு. அவர் சொன்ன, நான் இந்த வில்லை எடுக்கும்போது கூட வந்து யாரும் சகாயம் பண்ணக்கூடாது, கிட்ட யாரும் வரக்கூடாது, எல்லாரும் பத்தடி தள்ளி தான் நிற்கணும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரம் வில்லை அசைச்சுட்டேன். அவர் ரெண்டு கையினால் எடுத்து வில்லை அசைச்சுட்டேன்னா பட்டுனு வில்லு எழுந்துக்கிற மாதிரி எழுந்து மறுபடியும் படுத்துன்றிருந்தா அவர் கை விரல் நடுவில் மாட்டின்னு இருக்கு, ரெண்டு விரலும் மாட்டின்னு அப்படியே நசுங்கி போயிருக்கு மொத்தமும். உடனே ஐயோ 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 ஐயோன்னு கத்தினார். உடனே கிடுகிடுன்னு மந்திரி வந்தால் பக்கத்தில் தத்துவார், கிட்ட போனால் ராஜா உதச்சுடுவார், கிட்டே போகக்கூடாது, தள்ளி நின்றுப்போம் அப்படின்னு விட்டார். எல்லாரும் தள்ளி நின்று இவர் அலறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பண்ணாரு. அதுக்கப்புறம் தயவு பண்ணி எடுத்து விடுங்கோ அப்படின்னு அப்புறம் 100 பேராக வந்து அந்த வில்லை மெதுவாக அசைச்சு இவர் கையை எடுத்து விட்டாள். இப்படி பல கதைகள், ராஜாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துருத்தும், எல்லாரும் போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்களை அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வில்லை வைக்கிறேன்னு யுத்தம் பண்ணான். ஜனகரும் ஒரு வருஷக்காலம் யுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் நேராக தேவர்கள்கிட்ட போய், நீங்கள் பாட்டுக்கு வில்லை கொடுத்துட்டோங்கோ, அவன் சண்டை போட்டுருக்கான் எல்லாரும், நான் சண்டை போடுவேனா இல்லை யாகம் பண்ணுவேனா, ஒரு யாகம் பண்ணணும் எனக்கு, அதனால் எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னா தேவர்கள் தன் சைன்யத்தை கொடுத்துட்டான். இங்கே நமக்கு சகாயத்தில் இந்த சைன்யத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான தனுசு. இந்த கதையெல்லாம் சொன்ன தேவர்கள்லாம் பாதுகாத்துருக்காளாம் அந்த வில்லை. இப்போ அது அழகான சம்பந்தம். இந்த தசரதரும் ஜனகரும் சம்பந்தியில் தசரதர் என்ன கேட்டால், இங்கிருந்து தேவலோகத்துக்கு போய் சகாயம் பண்ணுற, ஜனகருக்கு என்னென்னா தேவலோகத்துலேருந்து இங்கே வந்து சகாயம் பண்ணுறாள் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கு. அப்போது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, மறுநாள் அந்த வில்லை கொண்டு வரணும் அப்படின்னா பெரிய சக்கரம் நிறையா இருக்குது, ஒரு பெரிய பெட்டி, பெரிய பெட்டியில் நிறைய 8 சக்கரம் 8 சக்கரம் இருக்கும், ஒரு தேர் எடுக்கிற மாதிரி இழுத்துன்னு வரணும் அந்த பெட்டியோடு கூட அந்த வில்லை தேர் எடுக்கிற மாதிரி. இது தனுர்தர்சய ராமாய, ராமனுக்கு வில்லை காமிங்கோ அப்படின்னா உடனே வில்லை காமிச்சா, பெட்டியை திறந்து காமிச்சா, உடுப்புல பிறவாள் பார்க்குறார், மகா தேஜஸாக பல பல பலவன பிரகாசமாக ஒரு வில்லு ஒன்று இருக்கு. வத்சராம தனுப்பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத். விஸ்வாமித்தர் அழகாக சொன்னார், வத்ச ராம தனுப்பஸ்ய, குழந்தாய் ராமனே இந்த வில்லை பாரு அப்படின்னார். குழந்தாயின் முதல்ல, ஏன்னா இந்த வில்லை பார்த்த உடனே இவருக்கு பழைய ஞாபகம் வந்து தெரிஞ்சுக்கணும், இவருக்கு எல்லாம் தெரியும், ஓ இந்த வில்லு தானே அப்படின்னு சொல்லி பட்டனை எடுத்து வந்து அப்படி எடுத்து நானே ஏற்றுறேன் அப்படின்னா இவருக்கு பரிச்சயம் உண்டோ இல்லையோ எல்லாம் அப்படின்னா ஆரோக்கியம் இருக்கிற நீ இப்போ குழந்த அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக, விசுவாசம் நீ இப்போ என் குழந்தையாக இருக்கே இல்லையோ அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக வத்ச அப்படின்னு. வத்சான்னு உடனே பெருமாள் ராமன் என்ன நினச்சுட்டார், நம்மளை கூப்பிடல யாரையோ கூப்பிடுற போல அப்படின்னு நினச்சுட்டார். ராம அப்படின்னார், வத்ச ராம தனுப்பஸ்ய, இந்த வில்லை பாரு, அவசரப்படாத, விடுக அவசரப்பட்டு பட்டுன்னு எடுத்துராத, வில்லை மெதுவாக பாரு அப்படின்னு பெருமாள் பார்த்து, இந்த வில்லையை நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கச்ச, ஜனகர் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னா, ஆதாய பால கஜை பாதாய பால கஜதீதை வேக்ஷு யஷ்டிம். அழகாக வரும் பாகவதத்தின் ஸ்லோகம். ஒரு யானை கரும்பு எப்படி எடுக்கும் அந்த மாதிரி எடுக்கிறாராம். மகாபலிட்டான யானையை கரும்பு எடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் அநாயசம். அந்த மாதிரி பரமலாகவத்தோடு கூட அந்த வில்லை அந்த கையில் எடுத்து அந்த வில்ல தன்னுடைய திருவடியில் ஒரு திருவடியினாலே வில்லுடைய ஒரு பாகத்தை இருக்க போட்டு அழுத்தி வச்சுட்டு மேலே அந்த வில்லுடைய நான் கயிறு கொஞ்சம் அதை வச்சு மேலே வில் பக்கம் மேலே வச்சு அதை பூட்டணும், நானை பூட்டணும், நானை பூட்டி அதுக்கப்புறம் அதில் அஸ்திரத்தை சேர்த்து வச்சு செலுத்தணும், நானை பூட்டி கட்டணும் கொஞ்சம் அது மேலே இருக்கொல்லியோ, அந்த மேலே இருக்கிற வில்லை எடுத்து அப்படி வளைச்சு அந்த நானை எடுத்து அப்படி பெருமாள் வந்து பூட்டுறேன் இப்படி அதை கட்டுறதுக்காக கீழே காலால் கெட்டியாக பிரிஞ்சின்னு இருக்க இப்படி பார்க்கும்போது இப்படி வேடிக்கை பார்த்துட்டுருக்காள எல்லாரும், என்ன இதை அனாயாசமாக எடுத்துட்டார, இவர் நான் ஏற்றுவாரா, இவரால் முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ருத்ர தனுசு கொஞ்சம் வில்லு அது பார்த்து தான், என்ன இவர் அழகாக எடுத்துட்டார, இவருக்கு நாம் வளைஞ்சு கொடுக்கறதானே நமக்கு நல்லது அப்படின்னு தன்னுடைய சிரசை தான் வளைஞ்சு கொடுத்தது மாத்திரமில்லாமல் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது, இந்த கல்யாணத்துக்கு நாம் வில்லு போய் ஒரு வில்லனாக இருக்கணுமா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தானே முறிஞ்சு அவர் திருவடியில் வந்து கொடுத்துருக்கான் வில்லு. தத் பபஞ்ச தனுர்மத்தியே, அந்த வில்லு தானே உடஞ்சி போய் உள்ளுக்குள்ளே வந்து விட, அத்தியுதம் அச்சிந்தியஞ்ச, உடனே ஜனக கை தட்டி அத்தியுதம் அச்சிந்தி, நான் நினைச்சு கூட பார்க்கலையே, அச்சிந்திதமாக இருக்கே, இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்துருக்கு,
ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மே சுதா சீதா பக்தரமாசாத்ய ராமம் தசரதாத்மஜம். என்னுடைய பெண்ணு சீதா இப்ப என் குலத்துக்கே பெருமை சேர்க்கிறார். என்னுடைய பெண்ணுங்கிறார், தான் வளர்த்த பெண்ணா இருந்தா கூட. ஜனகானாம் குலே கீர்த்திம், ஜனகருடைய குலத்துக்கே எத்தனையோ ராஜ ரிஷிகள்லாம் வந்து பரிபாலனம் பண்ண இந்த வம்சத்தினே இனிமே எனக்கு என் பெண் பெருமை சேர்க்கிறாள். என்ன தசரத சக்கரவர்த்தியோட குமாரரோட விவாகம் நடக்க போறது இல்லையா, எனக்கு ஒரு பெருமை. ஜனகர் ஜனகர்னா எத்தனை பெருமை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பெருமாளுக்கு மாமனார் அப்படிங்கிறப்படினால ஒரு பெருமை. சுசுரம் அமரவந்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்ன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சில பேர் நிறைய கேள்வி கேட்பார். பேயாழ்வாருக்கு ஏன் பேயாழ்வார்ன்னு பேர், பூதத்தாழ்வாருக்கு ஏன் பூதத்தாழ்வார்ன்னு பேர், ஏன் நம்மாழ்வார் மாத்திரம் அழகாக பெயர் வச்சுருக்காரு, மற்ற பேர்லாம் ஏன் இப்படி பேயாழ்வார் பூதத்தாழ்வார்ன்னு பேர் வச்சுருக்கா, பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்ன்னு பேர், எல்லாரும் காட்டிலும் அவர் ஹைட் அதிகமா அப்படின்லாம் கேள்வி கேட்டார். பெருமாள் கோயிலில் பார்த்தா அவர் ஒன்றும் ஹைட் அதிகமாக தெரியல, எல்லாரும் மாதிரிலாம் இருக்க ஏன் பெயர் அப்படின்னு கேட்டார்னா, தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலே சவசியாத் கர்ணாமிருதை ஸ்துதி சதைரண வாக்க பூர்வம் தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஜனகர் கருள்யோ, ஜனகருக்கு எப்போ பெயர் அதிகமாச்சு. ஜனகர் ஜனகர் வந்து உபநிஷத்தில் ரொம்ப பிரசித்தமானவர். ஜனகோ ஜனகை நீங்கள் தாவந்தி பிரதானம்னு சொல்லுது, எல்லாரும் ஜனகர் ஜனகர்னு ஓடுறாளாம். ஏன்னா அவர் யாகம் நிறையா பண்ணுறார், யாஜ்ஞவல்கருக்கு பொறாமை ஜனகர்கிட்ட. எல்லாரும் ஜனகர் ஜனகர் அங்கேயே ஓடுறாள், இங்கேயாலும் வரமாட்டேங்கிறாள் அப்படின்னு யாஜ்ஞவல்கருக்கு ஒரு பொறாமை எல்லாம் இருந்துதான். இப்படி உபனிஷத் பிரசித்தமாக இருந்தால் கூட ஜனகருக்கு லோகத்தில் மொத்தமும் ஜனகர் அப்படின்னா ஸ்ரீராமனுடைய மாமனார் தானே பிரசித்தம். உபநிஷத் பிரசித்தமாக இருந்தால் உபநிஷத் பாஸ்தவாளுக்கு தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் எப்படி தெரியும். ஆனால் இப்போ பாருங்க, ஜனகர்னாலோ ஜானகினாலோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ, அவருக்கும் பிராட்டிக்கும் ஜானகின் பெயர் ஆயிடுத்து. அப்போ ஜனகர் எப்போ அத்தியந்த பிரசித்தமானா, ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மேசுதா, என் பெண் இருக்கையும் அவள் ஸ்ரீராமனுக்கு விவாகம் நடக்க அதனால்தானே எனக்கு ஒரு கீர்த்தி, என் குலத்துக்கே கீர்த்தி வந்தது அப்படின்னு சொன்னார்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பாட்டு பாடினா கூட பெரியாழ்வார் 473 தான் பாடியிருக்கார் இந்த இடத்துல. ஆனால் ஆயிரம் பாட்டு பாடின ஆழ்வார்கள்லாம் நிறையா இருந்தால் கூட இவருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டான்னா, சூடி கொடுத்த நாச்சியார் கொடுத்து சுசுரம் அமரவந்தியம் ரங்கநாதருக்கே மாமனார் அப்படின்னு இருந்தாரு இல்லையோ, அப்போ அந்த ஒரு பெருமை இருக்கொள்ளும். அதனால தான் இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு திருநாமம் அப்படின்னு. இதே மாதிரி தான் பாகவதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டு தான் தேசிகன் சாதிக்கிறேன். பெரியாழ்வார் ஏன் பேர் வந்ததுங்கிறது காரணம், இங்கே இது இருக்கிறதா ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாகவதத்தில் நக்னஜித்னு ஒருத்தர், நிறைய பேருக்கு தெரியாது. அவனுடைய பொண்ணு நக்னஜித்தின்னு பெயர். அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது கிருஷ்ணன் வந்து 7 காளைகளை அடக்கி அவளை கல்யாணம் பண்ணுறான் பாகவதத்தில் உள்ள. அது முடிஞ்ச உடனே அந்த நக்னஜித்து காலையோ அவனை எல்லாரும் மகான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நக்னஜித்துன்னு சொல்லியிருந்தான், நம்ம நக்னஜித்து நம்ம நக்னஜித்துன்னு. கிருஷ்ணனுக்கு மாமனார் ஆனப்புறம் மகான் மகான்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும். அதனால் என்ன கேட்டால், மாமனாரானா சில இடத்துல மகானாகிடுவா அப்படின்னு தெரியறது இல்லையோ. இப்போ இந்த இடத்துல மகான் ஆகிட்டேன், இவர் பெரியாழ்வார் மகான் ஆகிட்டேன், ஜனகரும் மகான் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படியானா விவாகம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஆனால் தசரத சக்கரவர்த்திக்கு செய்தி சொல்லி அனுப்பணும், உடனே தூதர்களை அனுப்பிக்க, தூதர்கள்லாம் கிடுகிடும் போய் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்ல, உடனே தசரதர் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் கூட்டு இந்த மாதிரி சமாச்சாரம் வந்திருக்கு, நீங்கள்லாம் என்ன சொல்கிறோங்கோ அப்படின்னு கேட்டார். ரொம்ப பரம சந்தோஷமாச்சே அப்படின்னா உடனே எல்லாருமா மறுபடியும் மொத்தத்தையும் கட்டி நேரம் இந்த இடத்துக்கு வந்து சேர ஜனகர வாழையெல்லாம் வரவேற்று இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் பெண்ணை கொடுக்குறேன் நீங்களாம் அவசியம் ஏற்றுக்கணும் அப்படின்னா, அதை காட்டிலும் பரமபாகியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னா. விஸ்வாமித்திரோ கொண்டார் சதுருஷா குல சம்பந்த, எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம். அங்கே பார்த்தா தசரத சக்கரவர்த்தியுடைய வம்சப்பெருமை மொத்தத்தையும் சொல்கிறார், இங்கே பார்த்தா ஜனகருடைய வம்சப்பெருமை மொத்தத்தையும் வச்சு பார்த்தா இதுக்கு சமம் எதுவுமே இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் அடியானுக்கு ஒரு விஷயம் தோன்றுறது. என்ன கேட்டால் ஜனகருடைய புத்திரி இருக்காள், அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே இந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னால் சந்தோஷம் அப்படின்னு தான் எல்லாரும். அதுக்கப்புறம் ஜனகரோட கூட பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார், உடனே அவர் அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கா மாண்டவி சுரகீர்த்தின், அப்போ இங்கேயும் இன்னும் 2 குழந்தைகள் இருக்கேன், அப்போ இங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடு 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல தீர்மானம் பண்ணால் மகரிஷிகள் சேர்ந்து இருக்கச்ச வம்சத்தினுடைய பெருமைகளையெல்லாம் மொத்தமுமே எடுத்து சொல்கிறாளாம்.
முன்னாள் வந்து விவாகத்துக்கு முன்னாள் கோதானம் அப்படின்னு ஒன்று பண்ணுற வழக்கம், ரிக்வேதத்துக்காரெல்லாம் இப்பவும் பண்ணுறார். அந்த கோதானம் அப்படின்னு ஒன்று அழகாக நடந்துதான். அப்போ யுத்தாஜித் அவரை வந்துட்டார், பரதனுடைய மாமா இருக்கார். அவர் நேரம் ஓடி வந்து எல்லாத்தையும் எனக்கு பத்திரிகையெல்லாம் போடலையே அப்படின்னு கேட்கலையா, நான் அயோத்திக்கு போனேன், அகபடா எல்லாரும் கல்யாண அர்த்தமாக இங்கே போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன், உடனே ஓடி வந்துட்டேன், என்ன கூப்பிடாட்டா என்ன, நான் வரமாட்டேனா என்ன, என்ன விட்டுட்டு மாமா விட்டுட்டு கல்யாணமாக வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க. ஆஹா, ரொம்ப நல்ல சபனமாச்சே, கல்யாண நாள் வந்துருக்கும் மறுநாள் பார்த்தாலே. அப்போ வசிஷ்டர் கிட்டுக்கணும் ஜனகர்கிட்ட போனார், எனக்கே நாழி ஆகிடுத்தேன், முகூர்த்த வேலை வந்துருத்தேன், எங்கே வாத்தியார் சதானந்தரை காணுமே, உங்க வாத்தியார் சதானந்தர் எங்கே அப்படின்னு கேட்டார். சதானந்தர் வர்றதுக்கு நாழியாகும், அவர் அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தாலும் மெதுவாக தான் வருவார், இந்த காலம் நேரங்கள்லாம் சில பேருக்கு தெரியாது, அவள் மெதுவாக தான் வருவார். அப்போ என்ன பண்ணோம்னா, வசிஷ்டர்கிட்ட நான் ஏதாவது பண்ணட்டுமா, மேலே ஏற்பாடுனா நான் பண்ணட்டுமா, உங்க அனுமதி வேணுமே ஜனகர்கிட்ட. ஜனகர் சொன்னார், ராஜ்யம் இதம் தவ, இது உம்முடைய வீடுனா இதுல என்ன விசாரம், உம்முடைய அரண்மனை, இந்த ராஜ்யமே உம்முடையதுனா நீர் என்ன வேணா பண்ணலாம், என்ன கேட்கவே வேண்டாம் ஜனகர். வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷமாக நேரம் அந்த விவாக வேதியெல்லாம் அலங்காரம் பண்ணார். விவாகத்து வேண்டிய அக்ஷதைகள், கும்பங்கள், புஷ்பங்கள், இன்னும் என்னென்ன வேணுமோ பாதிகைகள் எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து வச்சு, திருவங்கல்யம் உட்பட எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சாலா. இன்னொரு பக்கம் சீதா பிராட்டிக்கு அழகாக ஆபரணங்கள்லாம் சாத்தி கம்பன் அழகாக சொல்கிறார், அழகுக்கு அழகு ஊட்டினார்கள் அப்படின்னா, இந்த இதுக்குல்ல அந்த ஆபரணத்துக்கு அழகு ஊட்டுறாளாம். இப்போலாம் நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு பார்த்து பொண்ணு நல்லா இருக்கான் பார்க்கலையாம், ஆபரணங்களாம் போட்டு பார்த்தா ஆபரணம் நல்லா இருக்கான் பார்க்குறாள் அவளா, அந்த மாதிரி அத்தனை அழகாக இருக்கச்ச அசையில் ஐயனும் பெருமாளை பார்த்தானா, பிராட்டியை பார்த்தானா, ஆஹா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பரம ஆனந்தமாக இருக்கு. அவ சொல்றாளாம் வசையில் ஐயனும், இவங்கிட்ட ஒரு தோஷமுமே இல்லையே, பெருமாள் கிட்ட ஒன்றும் இல்லைன்னா என்ன இல்லைன்னா வசையில் தோஷமே கிடையாது அப்படின்னா, பிராட்டி கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், பிராட்டியுடைய தோழிகள் சொன்னால் இவளுக்கு இடுப்பே இல்லைன்னா, இவளுக்கு அப்படி இருக்கக்கூடியவள், கொடியடியாக இருக்கக்கூடியவர். அந்த இடத்துல அலங்காரத்தோடு கூட பிராட்டி முன்னாடி கொண்டு வந்து வைக்க, இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி தவ பிரதீட்சை நாம் பத்ரந்தே பாணி கிருண்ணேஸ்வபாணினா. அவர் ஜனகர் வந்து கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு, இயம் சீதா மம சுதாங்கிற என்னுடைய பெண் ஐயம் சீதா, ராமா இப்ப பாருங்கிறதோ இருக்காளே சீதா, இவளை பா ஐயம்னா நேர பாருன்னு அர்த்தம், நீ ஏதோ இப்படி வில்லெல்லாம் முறிச்சுட்டு அப்படி அப்படி ஆகாசத்தை பார்த்துருக்காது, நான் தான் வில்ல முறிச்சேன், நான் தான் அதை முறிச்சேன் பார்க்காத, இதை பாருப்பா, இங்க பாரு, இங்க பார்த்தா என்ன சந்தோஷம் பாரு, ஐயம் சீதா இவளை கைப்பிடிக்கிறதுக்கு நான் உன் காலை பிடிக்க வேண்டியதா இருக்கேன்னா, அழகா பெரியவாச்சாம் பிள்ளை சொல்றது, இவளை நீ கைப்பிடிக்கிறதுக்கு நான் உன் காலை பிடிக்கணும், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதம, நீ எங்க போனாலும் கூட தர்மத்தோடு கூட உங்க கூட இருப்பாப்பா. சாயே பானுகதா நித்யம் பதிவிரதா மகாபாகா, பதிவிரதா மகாபாகவர் சாயா போல நிழல் போல உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டான். இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா, பாணிகிரணம் பாணிகிரணேஸ்வ பாணி, பாணிகிரணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னா, பெருமாடும் கிருஹ்ணாமிதே சுப்ரஜாஸ்வாயா ஹஸ்தம்ம யாவத்யா ஜரதஷ்டி யதாசா, மந்திரத்தை சொல்லி அழகா உன் கையை நான் பிடிக்கிறேமான்னு கையை அழகாக பிடிக்கிறார், அந்த மாதிரி பிடிக்கிறோம். இந்த பாணிகிரகண கதை இன்னொரு சமயம் சொல்கிறேன், பின்னாடி பின்னாடி ராமாயணத்திலே வருது, சீதாதேவி கேட்குறாரு என்ன பாணிகிரகணம் பண்ணீரேன்னு கேள்வி கேட்குற, அந்த மாதிரி அழகாக பாணிகிரகணம் பண்ண அவெல்லாம் அப்படியே அந்த அக்னியை பிரதட்சிணம் பண்ணி சப்தபதி அப்படின்னு சொல்லி, ஏகம் விஷய விஷ்ணுஸ்துவான்வேது தேவூர் ஜே விஷ்ணு ஸ்துவான்வேதிங்கு, ஒரு அடி எடுத்து வைக்கிறமா, அப்போ பகவான் விஷ்ணு உன்னோடு கூட வர்றார், நீ ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிற பெருமாள் விஷ்ணு உன்னோடு கூட வர்றார், மூணாவது அடி எடுத்து வைக்கிற பெருமாள் விஷ்ணு உன்னோடு கூட வர, நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பகவான் விஷ்ணு உன்னோட கூட வந்து இஷே உனக்கு அன்னத்தை கொடுக்குற, உனக்கு பலத்தை கொடுக்குற, உனக்கு மனோதைரியத்தை கொடுக்குற, விஷ்ணு உன் கூடயே இருப்பார்னு சொல்கிற ஆச்சரியமான ஒரு மந்திரம் ஏக விஷய விஷ்ணுத்வான், அழகான மந்திரங்கள் இதெல்லாம் விவாக மந்திரம் இருக்கே, ரொம்ப ஆசீர்வாதம் மந்திரம், பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டாலே இந்த வாத்தியார் தான் சொல்கிறார், அவள் சொல்ல காணும், சொல்ல வேண்டியவா சொல்ல முடியும், அவள் சொல்கிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாலே ஏகம் விஷய விஷ்ணு பின்னாடி வரட்டும் அப்படின்னா, அப்போ பெருமாள் பார்த்து சிரிக்கிறாராம், சீதா பிராட்டி பெருமாளை பார்த்து சிரிக்கிறாரா, என்ன சிரிக்கிறாங்கன்னா விஷ்ணு தானே வந்துட்டுருக்கார், பின்னாடி எந்த விஷ்ணு வரப்போகிறேன்னு தெரியலையே அப்படின்னாராம். இந்த மாதிரியாக ஆசீர்வாத விவாக உற்சவம் நடந்து முடிக்க, அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் ஊர்வலம் நடத்தி வச்சு மிதிலான நகரத்தில் மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர, மிதிலா நகரத்தில் இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாளாம்,
எங்க ஊர் ராஜகுமாரிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாளான்னு இத்தனால பெருமானவா வேண்டறது அதுதான். நல்ல ஒரு மாப்பிள்ளை, வில்லை எடுத்து முறிக்கிற மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளையா வரணுமே வரணுமே வரணுமேனு இதையே பெருமாள் கிட்ட வேண்டின் இருக்கிறவா. இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி அடிச்சு பிடிச்சிட்டு வாசல்ல வந்து அந்த மாப்பிள்ளைய ஸ்ரீராமனை பார்த்த அப்புறம் இவர் யார் அப்படின்னா ஸ்ரீராம சந்திரன் அப்படின்னு பெயர் வச்ச அப்ப மத பேர் இருக்கிறான். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர ஸ்ரீராமன சந்திரன்னு சொன்னா அயோத்தியில ஒத்துக்க மாட்டான். அது சூரிய வம்சம். சூரியஸ்யாபி பவேத் சூரியா அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு. சூரியனுக்கும் சூரியனாக இருக்கக்கூடியவன், வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினவன் அவன் ஸ்ரீராம சூரியன் சொல்வாளே தவிர சந்திரன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டார். ஆனா இந்த இடத்துல மிதினா நகரத்து ஜனங்கள் தான் பெருமாளுக்கு ஸ்ரீராம சந்திரன் பெயர் வச்சா. என்ன காரணம், என்ன காரணம் இவாளுக்கு மாத்திரம் ஏன் பெருமாள் சந்திரனா சேவை சாதிச்சார் அப்படின்னா, முதல்ல சீதா பிராட்டியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சேவிக்கிறாள், அதனால பெருமாள் இவாளுக்கு சந்திரனா காட்சி அளிக்கிறாளாம். நேர போய் பெருமாள் சேவிச்சானா சூரியனா காட்சி அளிப்பாய். நின் திரு தனக்கு நீ திருவாகி இந்து தன்னிலவோடு இழந்து தன்மையினை பார்க்கடல் தன்னில் பன்மணி என்ன சீர்கணம் சேர்ந்த சீல வெள்ளையிலை. சுவாமி அழகா சாதிக்கிறார், நின் திருதலுக்கு நீ திருவாகி இந்து தன் நிலவோடு இறங்கு தன்மையில். பயாட்டியோட பெருமாள் சேர்ந்து இருக்கும்போது சந்தன் மாதிரி இருக்காராம், தனியா பெருமாள் இருக்கும்போது சூரியன் மாதிரி இருக்காராம். அதனால அந்த சேர்த்தி சேவை, அந்த பிராட்டியை சேவிச்சுட்டு வர சேவைதான் சேவிக்கிறோம். அதுதான் மிதிலா நகருக்கு ஜனங்கள்லாம் காமிச்சு கொடுக்குறாளாம். அதனால்தான் சுவாமி பராசர பட்டர் சொல்றார், ஸ்ரீரங்கத்துல பெருமாளை நகநாதன் அவர் சொல்லவே மாட்டார் வாயால, அழகிய மணவாளன் அப்படிங்கிற மணவாளன் தான் மாப்பிள்ளைன்னு அர்த்தம். எங்க ஊர்ல ஒரு பெண் இருக்கா ஸ்ரீரங்கன் ஆச்சியான பெயர், அவருக்கு மாப்பிள்ளையா இவர் இருக்கார், அதனால அழகிய மணவாளன் அப்படின்னு பெயர் வச்சு மாதர் மைதினி. அப்ப பெருமாளுக்கு மாதர் லட்சுமி எதைவ மைதில ஜனக தேனாத்மனா தேவயம். நெரிசி குணர்த்த வசத்தை சொல்றாரு, அம்மா நாங்க பெருமாளை எப்படி பாக்குறோம் தெரியுமா, மிதினா நகரத்து ஜனங்கள் மாதிரி பாக்குறோம், அயோத்தி நகரத்து ஜனங்கள் மாதிரி நாங்க பாக்குறது இல்ல, மிதினா நகரத்து ஜனங்கள் மாதிரி உம்மை பார்த்துட்டு நாங்க பெருமாளை பாக்குறபடினாலே பெருமாளுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்படி வெறும் ராமனாக இருந்தவர் இப்ப பிராட்டியோட சேர்ந்து ஸ்ரீராமனாக சேர்ந்திருக்க விவாக உற்சவம் அழகா நடந்து முடிக்க விஸ்வாமித்தர் விடைபெற்றுன்னு அங்கிருந்து கிளம்பர். தசரத சக்கரவர்த்தியும் அங்கிருந்து கிளம்பி யாத்திரையாக அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். நிறையா சீரெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. சக்கரவர்த்திகள் சீர் கொடுக்கறதெல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. சக்கரவர்த்தி சீனா 1000 யானை 2000 குதிரை அப்படிலாம் கொடுப்பாங்கல்லாம், மாதிரி சைன்யங்கள்லாம் மொத்தத்தையும் கொடுத்தனுப்ப எல்லாத்தோடையும் தசரத சக்கரவர்த்தி இப்படி திரும்பி வரும்போது நடுவில் பரசுராமர் சரித்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் நேராக ஊருக்கு போய் அவெல்லாம் அழகாக தயாச ராஜரிஷி சுதோபிராமயா சமே இவான் உத்தம ராஜகன்யா அதீப ராமகா சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வனக வாந்திகாரா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததை ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அவருக்கு ஒரு மணால் ஆசைப்படும். இவர் வந்து ராஜரிஷி சுதர், அவரோ உத்தம ராஜகன்யா, இவர் ராமர், அவர் அபிராமா அப்படின்னு இருக்கக்கூடியவர். அப்படி ரெண்டு பேரையும் பார்த்து இவா ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தபடினாலே முன்னாடி ராமனா இருந்தவர் இப்ப ஸ்ரீராமனாக இருக்க சமே அதீவ ராமஹா சுசுபே அதி காமயா. இவர் உதாரணம் எப்படி சொல்லுமே அப்படின்னா, என்ன உதாரணம் யோசிச்சு பார்த்தா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வரக. பெருமாள் எப்படி விராட்டியோட சேர்ந்திருக்காரோ அந்த மாதிரி சேர்ந்திருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டேன். வேற உதாரணம் அவருக்கே சொல்ல தெரியல. சேர்த்தி சேவையில இருக்கா மாதிரி இங்க இருக்கா மாதிரி சேர்ந்த அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். பாலகாண்டம் முடியுது. நாளைக்கு அயோத்தியா காண்டம் ஆரம்பம். மாதிரி கார்த்தால பாராயணம் வழக்கம்போது நாளைக்கு பாராயணம் 8 மணிக்கு ஆரம்பம், பாரணைக்கு அப்புறம் பாராயணம் 8 மணிக்கு மேலே ஆரம்பம். நாளைக்கு மகா பிரதோஷமாக இருந்தால் கூட நம்ம உற்சவம்னு ஆரம்பித்து நடத்துகிறபடினால சாயங்காலம் 6 காலுக்கு நாளைக்கு பிரவச்சனம் ஆரம்பம். நாளைக்கு குஹ சமாகமம் அப்படிங்கிறது நாளையினுடைய தலைப்பு. எல்லாரும் கூடியிருந்து குளிரணம் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.